அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாளிகள் எந்த காலகட்டத்தை சார்ந்தது? ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாளிகள் பார்த்தீங்கன்னா கிமு 300 முதல் கிபி 300 வரை அந்த காலகட்டத்தை சார்ந்தது. கீழே கொடுக்கப்பட்ட உள்ளவற்றில் பொருத்தமான இணையை தேர்வு செய்க. இதில் எந்த இணை பொருத்தமான இணை? ஆன்சர் கரெக்டு தான், தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள் கவிக்கோ, அதுதான் வந்து பொருத்தமானது இணை. மண்புழுவல்ல மாநிலனே பாரதி தவறு. கன்று குரல் கேட்ட பசு தாரபாரதி தவறு. தண்ணீர் போல் பணத்தை செலவு செய்தல் ஆலந்தூரார், இதெல்லாம் வந்து தவறான பொருத்தப்பட்டுள்ளது. புதிய படவீழ்த்திகள் உருவாக இவருடைய கருத்துக்களே அடிப்படையாக அமைந்தன, அவர் யார்? புதிய படவீழ்த்திகள் உருவாக இவருடைய கருத்துக்கள், யாருடைய கருத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் சென்கின்ஸுங்கிறது சரியான விடை. தொண்டு செய்த பழுத்த பலம் என்று பாரதிதாசன் போற்றுவது யாரை? தொண்டு செய்து பழுத்த பலம் தூய தாடி மார்பில் விழும் என்று பாரதிதாசன் போற்றியது தந்தை பெரியாரை. பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதிட தொடங்கினார்? பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கரெக்டு தான், வால்ட் விட்மன் சாயலில் தான் வசன கவிதை எழுத தொடங்கினார். நாமக்கல் கவிஞரின் படைப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்துக, இது வந்து எண்ணிக்கையை கேட்டிருக்காங்க. இசை நாவல்கள் பார்த்தீங்கன்னா 3, அதே மாதிரி புதினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5, கவிதை தொகுப்புகள் 10, மொழிபெயர்ப்புகள் 4. இதற்கு ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடையாகும். எந்த நாட்டின் அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது, அது எந்த நாடு? இது வந்து ருஷ்யா என்பது சரியான விடை. மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல் எந்த நூல்? மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல் பார்த்தீங்கன்னா சாகுந்தலம் என்பது சரியான விடையாகும். உழவர் ஏறடிக்கும் சிறுகோளே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என கூறியவர் யார்? உழவர் ஏறடிக்கும் சிறுகோளே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என கூறியவர் கம்பர் என்பது சரியான விடை. சூலியன் வின்சோன் பாராட்டிய தமிழறிஞர் யார்? சூலியன் வின்சோன் பாராட்டிய தமிழறிஞர் ஊவேசா என்பது சரியான விடையாகும். தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என இளைஞர்களுக்கு உரைத்தவர் யார்? இதை உரைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியார் என்பது சரியான விடை. குமரகுருபரின் நீதிநெறி விளக்கம் என்னும் நூலில் எத்தனை பாடல்களுக்கு பரிதிமார் கலைஞர் உரை எழுதி உரையாசிரியராகவும் விளங்கினார்? ஆன்சர் கரெக்டு தான், 51 பாடல்களுக்கு பரிதிமார் கலைஞர் வந்து உரை எழுதி உரையாசிரியராக விளங்கினார். யாருடைய நூல்னா குமரகுருபரின் நீதி நெரு விளக்க நூலுக்கு. தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவரை கோவில்களில் பழமையானது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி என்பது சரியான விடை. தம் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரசூல் கம்சதே. தம் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று பாடியவர் கம்சதேவ் பாவார். நோய்க்கு மருந்திலக்கியம் என்று கூறியவரை தேர்வு செய்க. நோய்க்கு மருந்திலக்கியம் என்று கூறியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் என்பது சரியான விடை. அளவில் சனம் செலவொழியா வழிக்கரையில் அருளுடையார் உளமணைய தன்னளித்தாய் உருவேலில் பரிவகற்றி, இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? இதுல அளவில் சனம் செலவுளியா வழிக்கரையில் அருளுடையார் இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் பெரிய புராணமாகும். அரிசி என்னும் தமிழ்ச்சில் ஒரைசா என எம்மொழிக்கு சென்றது. அரிசின்னு தமிழ் சொல்லுவோம், ஒரைசான்னு எந்த மொழின்னு பார்த்தீங்கன்னா கிரேக்கம் என்பது சரியான விடையாகும். பேரினர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம், இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, அது எந்த இலக்கியம்னு பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணி என்பது சரியான விடை. தமிழ் மொழி அழகான சித்திரை வேலைப்பாடமைந்த வெள்ளித்தட்டு என்று கூறியவர் டாக்டர் கிரௌல் என்பது சரியான விடை. மன்னிப்பு எம்மொழி சொல், மன்னிப்புங்கிறது இது வந்து ஒரு உருது மொழி சொல் என்பது ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. திருப்பணந்தாளிலும்
காசியிலும் தம் பெயரால் மட நிறுவியவர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா குமரகுருபரர் தான். திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மடம் நிறுவியுள்ளவர், மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றவர் யார்? மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றவர் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா சுவாமிநாத தேசிகர் என்பது சரியான விடை. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் இத்திருமந்திர பாடல் இடம்பெற்ற தந்திரம் எது? எந்த தந்திரத்தில் இந்த உடம்பார் அழியின் உயிரார் அழிவார் இது வந்து மூன்றாம் தந்திரத்தில் இடம்பெற்றுள்ளது. அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுப்பில் இடம்பெற்றுள்ளது? அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுப்பில்? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது இயல் இருக்கு. அங்கவியல்ங்கிறது பாத்தீங்கன்னா பொறுப்பாளில் இடம்பெற்றுள்ளது. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து. இதுல ஏமாப்பு என்பதன் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கரெக்ட் தான், பாதுகாப்பு என்பது சரியான விடையாகும். அறவுரைக்கோவை என அழைக்கப்படும் நூல் எந்த நூல்? அறவுரைக்கோவை என அழைக்கப்படும் நூல் ஆன்சர் கரெக்ட் தான், முதுமொழி காஞ்சி என்பது சரியான விடை. இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் நம்ம திருக்குறள் என்பது சரியான விடை. குடிமக்கள் வரலாறே ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குகிறது. அப்படி அமைவது எந்த நூல்? குடிமக்கள் காப்பியம்னாவே நம்ம சிலப்பதிகாரம் என்பது ஞாபகம் வந்துடணும். எட்டு தொகை நூல்களில் நாடக பாங்கில் அமைந்துள்ள நூலினை தேர்ந்தெழுதுக. எட்டு தொகை நூல்ல நாடக பாங்கில் அமைந்துள்ள நூல் கலித்தொகை என்பது சரியான விடை. பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் இருநூறு படைத்துள்ளார், அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா கனிமேதாவியார். அவர் தான் வந்து இரு நூல்களை படைத்துள்ளார். என் காச்சிலம்பு மணியுடைய அரியே இவ்வடிகளில் மணி என்பது எதனை குறிக்கும்? மணிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க காச்சிலம் வந்து மாணிக்க பரல் கொண்டது, ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. கூடலில் ஆய்ந்த ஓன் தீன் தமிழின் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? கூடலில் ஆய்ந்த ஓன் தீன் தமிழின் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் திருவாசகம் என்பது சரியான விடை. தமிழ் வடமொழி அல்லது மற்றொரு மொழியிலும் குமரகுருமர் புலமை மிக்கிறவராக திகழ்ந்தார். அதாவது தமிழ் வடமொழி இன்னொரு மொழி அவருக்கு தெரிந்த மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்துஸ்தானி. இந்துஸ்தானிங்கிறது சரியான விடை. பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய இத்தொடரில் துகிர் என்பதன் பொருளை தேர்வு செய்க. பொன்னும் துகிரும் துகிருங்கிறது பொருள் பார்த்தீங்கன்னா பவளம் என்பது சரியான விடை. தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த இந்த வரி இடம்பெற்ற நூல் பதிற்று பத்தாகும். உத்தம சோழ பல்லவர் என பட்டம் பெற்றவர் யார்? உத்தம சோழ பல்லவர் என பட்டம் பெற்றவர் சேக்கிலார் என்பது சரியான விடையாகும். புல்லுரு புன்கண் தீர்த்தோன் இவ்வடிகளில் இடம்பெறும் பறவையினை தேர்ந்தெடுக்க. புல்லுரு புன்கண் தீர்த்தோன் இந்த வரிகளில் வரும் பறவை புறா என்பது சரியான விடையாகும். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் இதுல எந்த அணி பயின்று வந்துள்ளது? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏகதேச உருவக அணி பயின்று வந்துள்ளது. முட்டையிட்டது சேவலா பெட்டையா இது என்ன வலுவை சாரும்? முட்டையிட்டது சேவலா பெட்டையா இதில் நம்ம பார்த்தாவே கண்டுபிடிச்சிருவோம் இது வந்து வினா வலுவாகும். பொருந்தா சொல்லை கண்டறிய மாணிக்கம் முத்து பவளம் கிளிஞ்சல் இதில் நம்ம பார்த்தவனே கண்டுபிடிச்சிருவோம் பொருந்தா சொல் வந்து கிளிஞ்சலாகும். சொல்லை பொருளோடு பொறுத்துக வனப்புண்ணா என்ன அதே மாதிரி அடபு மருங்கு மதுரம் ஆன்சர் கரெக்டு தான். வனப்புன்னா அழகு, அடவினா காடு, மருங்குன்னா பக்கம், மதுரம்னா இனிமை. ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. பிழையற்ற வாக்கியம் ஓர் மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார் இதற்கு அப்படியே ஆப்ஷன் பாருங்க. ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார் என்பது பிழையற்ற வாக்கியமாகும். எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் எவ்வகை தொடர்? எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் செய்வினை தொடர் என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று இலக்கண குறிப்பில் என்றல் நுந்தை அப்படின்னா என்ன? யாவையும் நன்று இதற்கு என்றல் அப்படின்னா தொழிற்பெயர்,
நுந்தை மறுவு யாவையும் முற்றுமை நன்றுங்கிறது குறிப்பு வினைமுற்று. இதற்கு ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. உம்மை தொகையில் என்னும் இடைச்சொல் எவ்வாறு மறைந்து வரும் என்பதை தேர்ந்தெடு. அதில் பார்த்தீங்கன்னா உம்முங்கிற இடைச்சொல் வந்து இடையிலும் இறுதியிலும் வரும். ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படும் பொருளாக வேறுபடுத்துவது எவ்வகை வேற்றுமை? இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான். இது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை. ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படும் பொருளாக வேறுபடுத்துவது இரண்டாம் வேற்றுமையாகும். பின்வருவனவற்றுள் எது உருவகம் அன்று? இதில் வந்து பார்த்தீங்கன்னா கயற்கண் அப்படிங்கிறது உருவகம் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமுத மொழி, இதை வந்து மொழி அமுதன்னு உருவகப்படுத்தியிருக்காங்க. தேன் தமிழ்னா தமிழ் தேன்னு உருவகம். மலரடி, இது உவமை, உருவகமா அடிமலர்னு கொடுத்துருக்காங்க. இதில் கயற்கண்ணுங்கிறது உவமை, இது வந்து உருவகம் கிடையாது. தானம் தவமிரண்டும் தங்காவியனுலகம், இக்குறள்பாவில் இடம்பெற்றுள்ள சீர்மோனை இதனுடைய பெயர் என்ன? இதில் எதில் வருது? ஒன்று இரண்டு நான்கில் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா கூளை மோனையாகும். உயிர்வரின் உக்குறள் மெய் விட்டு ஓடும் என்னும் புணர்ச்சி விதிப்படி புணர்ந்துள்ள சொல் எது? உயிர்வரின் உக்குறள் மெய் விட்டு ஓடும், இதில் கன்றா அப்படிங்கிறது தான் அதன்படி புணர்ந்துள்ள சொல்லாகும். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி இக்குறட்பாவில் காணலாகும். மோனை எந்த மோனை, இதில் எந்த மோனை இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் கரெக்டு தான், இதில் மேற்கதுவாய் மோனை வந்து இடம்பெற்றுள்ளது. கீழ்கண்டவற்றில் எரு சரியானது, இதில் சால தவ முதலிய உரிச்சொருக்களில் பின் வல்லினம் மிகாது, வினைத்தொகையில் வல்லினம் மிகாது, வண்டுடர் குற்றியத்தில் வல்லினம் மிகும் மிகா இடங்கள் நம்ம பார்த்துருந்தா இதை ஆன்சர் பண்ணிடுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வினைத்தொகையில் வல்லினம் மிகாது என்பது சரியான விடை. தொகைநிலை தொடர்களுக்கு புறத்தே அல்லாத சில மொழிகள் தொக்கி நின்று பொருள் தருவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்மொழி தொகை. இதை நம்ம மறக்க மாட்டோம். தொகைநிலை தொடர்களுக்கு புறத்தே அல்லாத சில மொழிகள் தொக்கி நின்று பொருள் தருவது அன்மொழி தொகையாகும். பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்றும் பட்டத்தை வழங்கியவர் சீவை தாமோதரனார். இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. எவ்வகை செய்தியும் உவமங்காட்டி என ஓவிய சிறப்பை பழந்தமிழர் அறிந்திருந்ததை காட்டும் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எது? எவ்வகை செய்தியும் உவமங்காட்டி, இந்த வரி இடம்பெற்ற நூல் மதுரை காஞ்சியாகும். தென்னிந்தியாவின் ஏதன்ஸ், இது நம்ம அடிக்கடி ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின்ஸில் கேட்டது. நகரம் பார்த்திங்கன்னா மதுரை என்பது சரியான விடை. உலகினில் நாகரீகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போது மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கால்டுவெல் ஆவார். நாடகம் படைத்தல் நடித்தல் நாடக இலக்கணம் இயற்றல் ஆகிய முக்கோணங்கள் நாடக தொண்டாற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர். நாடகம் படைத்தல் நடித்தனர் நாடக இலக்கணம் இயற்றல் ஆகிய முக்கோணங்களிலும் நாடக தொண்டாற்றியவர் பரிதிமார் கலைஞராவார். பறவைகள் சரணாலயம் கீழ்கண்டவற்றுள் இல்லாத இடத்தை தேர்ந்தெடு. இதில் கரை வெட்டி இருக்கு. வெள்ளோடு, சித்திரங்குடி, வெள்ளோடுங்கிறது ஈரோடு பக்கத்தில் இருக்கு. கோவன்புத்தூர், இது வந்து பறவைகள் சரணாலயம் கிடையாது. ஜவஹர்லால் நேரு சிறை வைக்கப்பட்டிருந்த அல்மோரா சிறைச்சாலை எந்த மாநிலத்தில் உள்ளது? அல்மோரா சிறைச்சாலை உள்ள மாநிலம் பார்த்தீங்கன்னா உத்தராஞ்சல் என்பது சரியான விடையாகும். கண்ணதாசன் படைத்த நாடகம் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல ராசதண்டனை என்பது அவர் படைத்த நாடகமாகும். கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்ந்தெடு. அயற்கூற்றில் வருவன, இதுல தன்மை முன்னிலை பெயர்கள் படற்கை பெயர்களாக மாறாது அப்படிங்கிறது தான் பொருந்தாத ஒன்று. புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செய்தால் புத்தகம் வாசிப்பு மகிழ்ச்சியை தராது என்று கூறியவரை பார்த்தீங்கன்னா நேரு ஆவார். கீழ் கண்டவற்றுள் தேவநேய பாவாணரின் சிறப்புகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு. இதில் வந்து செந்தமிழ் நாயர், செந்தமிழ் செல்வர், தமிழ் பெருங்காவலர் அப்படியெல்லாம் அழைக்கப்படுவார். இலக்கிய செம்மல் என்பது அவர் சிறப்புகளில் பொருந்தாதது. உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு என்ற நூலை எழுதியவர் தால் சுதாய், டால்ஸ்டாய் தான் அந்த நூலை எழுதியவராவார். அடுத்த ஒன்று பொருத்துக பெருஞ்சித்திரனார், நம்ம ஞாபகம் வந்துடும். கனிச்சாறு சுரதா
தேன்மலை, முடியரசன் காவியப்பாவை, பாரதிதாசன் குறிஞ்சித்திட்டு. ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை. பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளில் இல்லாத ஒன்று, இதில் கள்ளக்குடி மகாகாவியம் அப்படிங்கிறது பொருந்தாத ஒன்றாகும். பெரியாரின் வாழ்க்கை நிகழ்வுகளில் சரியானவற்றை, அவருக்கு யுனெஸ்கோ விருது எந்த ஆண்டு கிடைத்தது, 1970. அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு 1978. பங்கேற்ற கூட்டங்கள் 10,700, உரையாற்றிய மணி நேரம் 21,400 மணி நேரங்கள். ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடையாகும். திருவிளையாடற் புராணத்தில் உள்ள காண்டங்களில் பொருந்தாத காண்டம் எது, இதில் மதுரை காண்டம், கூடற் காண்டம், திருவாலய காண்டம், வஞ்சி காண்டம்ங்கிறது பொருந்தாத ஒன்றாகும். நரை முடித்து சொல்லால் முறை செய்தான் இத்தொடரில் குறிப்பிடப்பட்டுள்ள அரசன் யார், நரை முடித்து சொல்லால் முறை செய்தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா கரிகாலன் ஆவான். மணிமேகலை அமுத சுரபியை பெற்றிட உதவியவர் யார், இதில் தீவதிலகை தான், மணிமேகலை அமுத சுரபியை பெற்றிட உதவி செய்தவர் ஆவார். சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின், மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே இப்பாடல் வரிகளை பாடியவர் யார், மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே, சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின், மிலைக்கிழான் நல்வேட்டனார் என்பது சரியான விடை. தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது, இது வந்து திருவாளவாய் காண்டத்தில் அமைந்துள்ளது. அஷ்ட பிரபந்தம் கீழ்கண்டவற்றுள் எதனை குறிக்கும், அஷ்ட பிரபந்தம்னு பார்த்தீங்கன்னா 8 சிற்றிலக்கங்களை குறிக்கும். காந்தி புராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 1034. காந்தி புராணம் பாடலின் எண்ணிக்கை 1034. நல்லது செய்தியிலாற்றினும் அல்லது செய்திலோம்புமின்னதுதான் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது, நல்லது செய்தலாற்றிலாயினும் அல்லது செய்திலோம்புமின் அதுதான் என்ற வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு என்பது சரியான விடை. மறைமலை அடிகளாரின் மகள் பெயர் என்ன, இதுவும் கேட்கப்பட்ட கேள்வி. நீலாம்பிகை அம்மையார் என்பது சரியான விடை. 9 நாளி உடுப்பவை இரண்டே என்ற பாடலடி இடம்பெற்ற நூல் புறநானூறு என்பது சரியான விடை. போரை ஒளிமீன் என்று கோபுர்கிழாரின் அறிவுரையை கேட்டு போரை நிறுத்திய மன்னன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நெடுங்கில்லி என்பது சரியான விடையாகும். பெருபிடிப்பு கொள்கையின்படி இப்பேரண்டம் விரிவடைந்து நிற்பதை கூறும் பாடல் இடம்பெறும் நூல் எந்த நூல், அந்த நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவாசகம் என்பது சரியான விடை. தேம்பாமணி என்பது எந்த சமய காப்பியம், இது வந்து ஒரு கிறித்துவ காப்பியமாகும். தண்டமிலாசான் என்று பாராட்டப்படுபவர் சீத்தலை சாத்தனார் ஆவார். இந்த கேள்வி வர்றப்பே உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பாக ஞாபகம் வந்துடும். திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர், இதில் 53 பேர் வந்து திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ளனர் திருவள்ளுவ மாலையில். டேஸ் என தொடங்கும் திருப்பதிகம் பாடி பாம்பின் விடத்தை அப்பர் போக்கியறிலினார், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கொலாம் என்பது சரியான விடை. பொறுத்துக களவழி 40, கைநிலை கார் 40, பழமொழி அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்குவோம். களவழி 40 பொய்கையார், கைநிலை புல்லாங்காடனார், அதே மாதிரி கார் 40 முன்றுரை அல்லல்ல கண்ணங்கூத்தனார், பழமொழி முன்றுரை அறையனார். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடையாகும். அருமோ நரி நக்கிற்று என்று கடல் இதில் பயின்று வந்த நூல் எந்த நூல், இது இந்த வரி வந்து பயின்று வந்த நூல். ஆர் அருமோ நரி நக்கிற்று என்று கடல் என்று பயின்று வந்த நூல் பழமொழி என்பது சரியான விடை. தமிழ் எண்களை கூட்டுக, இதில் கூட்டினா என்ன வரும், இதுக்கு நம்ம ஷார்ட்கட்டாகவே சொல்லியிருக்கோம். காலையில் எழுந்து நன்றாக சமைத்து சாப்பிடு என்று அம்மா கூறினாள், இதற்கு சரியான விடை கா உ சு என்பது சரியான விடையாகும். ஆற்றீர் பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி எவ்வாறு பிரியும், ஆற்றீர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆற்று ஆ ஈர் என பிரியும். ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை. தமிழ் டேஸ் ஓசை மொழி, இது வந்து தமிழ் மெல்லோசை மொழி கொண்டதாகும். ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. சான்றாண்மை அசை பிரித்து காட்டுவதில் சரியான விடை,
சான்றாண்மை. இது எப்படி பிரிப்போம்? சான்றாண்மை அப்படின்னு தான் அசை பிரித்து ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. புறத்திணைகள் எத்தனை வகைப்படும்? புறத்திணைகள் இதெல்லாம் மறக்க மாட்டோம், 12 வகைப்படும். நான்காம் வேற்றுமை சொல்லுறுப்புகள் எவை? இதில் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பொருட்டு, நிமித்தம். இதெல்லாம் ஐயால் கூ இன்னது கண் இதை நம்ம வச்சோம்னா பொருட்டு நிமித்தம் என்பது நான்காம் வேற்றுமை சொல்லுறுப்புகளாகும். பாஞ்சாலி சபதம் இலக்கியத்தில் குளிர்காவுஞ் இதில் இடம்பெற்றுள்ள கா என்பதன் பொருள் என்ன? இதில் காங்கிறது பார்த்தீங்கன்னா காட்டை குறிக்கும். ஒரு எழுத்து ஒரு மொழியில தான் காங்கிறது சோலை. இதில் வந்து பாஞ்சாலி சபதத்தில் குளிர்காவு காங்கிறது காட்டை குறிக்கும். நேர நிகர அன்ன இன்ன என்பவும் பிறவும் உவமத்துருபே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல் ஆகும். இது மாதிரி இந்த இலக்கணம் வரிகள் ரிலேட்டடாக வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நன்னூலை சாரும். நேர நிகர அன்ன என்ன என்ற வரி இடம்பெற்ற நூல் நன்னூலாகும். நாட்டை காக்க ஐவர் போர்க்களம் சென்றனர். இதில் ஐவர் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றொளி பொது சொல் தான் ஐவராகும். தீயினார் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டபடு இந்த குரட்பாவில் பயின்று வரும் அணி என்ன அணி? இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமை அணி பயின்று வந்துள்ளது. இழுக்கள் உடையலி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கம் உடையவார் வாய் சொல் இதில் உவமையின் பொருள் என்ன? இதில் பார்த்தீங்கன்னா ஊன்றுகோல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா பெரியோர் சொல் அப்படிங்கிறதான் உவமையாக வந்துள்ளது. பட்டியுள காலை படிபால் கறக்குமே நல்ல பசு வேலை தவிராதலும் இப்பாடல் அடிகளில் இடம்பெற்றுள்ள பொருள்கோள் வகை. இதில் பொருள்கோள் 8 வகையில் நம்ம பார்த்துருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு கூட்டு பொருள்கோள் வந்து இடம்பெற்றுள்ளது. அன்னம் நுனினா வருட எவ்வெழுத்துக்கள் தோன்றும்? அன்னம் நுனினாவை வருட ரா லா வந்து தோன்றும். நலன முன்னும் நலன முன்னும் தனக்குள் புணரும் விதிப்படி பின்படுவற்றுள் எது சரி? நல முன்னும் நல முன்னும் தனக்கள் புணரும் விதிப்படி பின்பற்றில் எதுன்னு பார்த்தீங்கன்னா நால முன்றனவும் நால முண்டனவும் அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று. வித்தோடு சென்றவட்டி எனும் நற்றினை வரியில் குறிப்பிடப்படும் வட்டி என்பதன் பொருள் என்ன? இது நம்ம பார்த்துருப்போம். வட்டிங்கிறது பனையோலை பெட்டியை குறிக்கும். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார்? உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு உயிர் மூச்சாய் பெற்றவர் ஆன்சர் கரெக்டு தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் என்பது சரியான விடை. அடையடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது? அடையடுத்த ஆகுபெயர்னாவே நம்ம என்னன்னு சொல்லுவோம், திருக்குறள் தான் பொருத்தமான அந்த இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூலாகும். பாசிலை இதை நம்ம எப்படி பிரித்து எழுதுவோம்? பாசிலை ஆப்ஷன்ல பாருங்க, பசுமை கூட்டல் இலை என்பது சரியான விடை. பிழையற்ற கூற்றை கண்டறிக இதில் இந்த வல்லினம் மிகவும் மிக அந்த தெரிஞ்சால் இதை நம்ம எழுதிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிழையான கூற்று வன் தொடர் குற்றியலோகரத்தின் பின்வரும் வல்லினம் மிகாது என்பது பிழையான கூற்று. ஆப்ஷன் டி வந்து பிழையான கூற்றாகும். பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க செல்வி பாடினால் என் மாமா வந்தது நான் வந்தேன் இதெல்லாம் வந்து பொருத்தமானது. இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாய் கத்தும் என்பது மரபு வலு என்பது பொருத்தமான ஒன்றாகும். அடுத்த ஒன்று பாருங்க, பிழையான தொடரை கண்டறிக இதுவும் வந்து வல்லினம் ரிலேட்டடா, வல்லினம் மிகுமா மிகாதா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை கிளவியில் வல்லினம் மிகும், சுட்டெழுத்துக்கு பின் வல்லினம் மிகும், ஓரெழுத்து ஒருமொழிக்கு பின் வல்லினம் மிகும், உவமை தொகையில் வல்லினம் மிகும். இரட்டை கிளவியில் வல்லினம் மிகும் என்பது பொருத்தமற்ற பிழையான தொடராகும். அடுத்தது ஒரு பொருத்துக ஆங்கிலம் அதை நம்ம சார்ந்த தமிழ் சொல் இதை நம்ம பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவோம். செக்கு அப்படின்னா செக்குங்கிறது காசோலை, பைலுங்கிறது கோப்பு, விசா நுழைவு இசைவு, பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு. இதற்கு ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடையாகும். அவன் பொன்னன் இது வந்து எவ்வகை பெயர்? அவன் பொன்னன் இது வந்து கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா பொருட்பெயர் என்பது சரியான விடை.
ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படும் பொருளாக வேறுபடுத்துவது. இது நம்ம பார்த்துட்டே வர்றதுல அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படும் பொருளாக வேறுபடுத்துவது இரண்டாம் வேற்றுமை என்பது சரியான விடை. கொடுக்கப்பட்ட தொடரில் பெயரச்ச தொடரை தேர்வு செய்க. இதுல வந்து தந்தான், தைத்த சட்டை, தங்கை கேட்டால் சென்று பார்த்தேன். இதுல வந்து நம்ம பெயரச்சம்னாவே அது வந்து ஆ கொண்டு முடிஞ்சிருக்கும். இதுல பாத்தீங்கன்னா தைத்த சட்டை அப்படிங்கிறது பெயரச்ச தொடர். அந்த சட்டை விட்டுருங்க, அந்த தைத்த ஆங்கிறது முடியும். அதை வச்சு நம்ம பெயரச்ச தொடர்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருமோ. குழல் கேட்டு மகிழ்ந்தான், இது எவ்வகை ஆகுபெயர். குழல்ங்கிறப்பவே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருவோம், இது வந்து ஒரு கருவியாகு பெயராகும். பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா வகை எது? அப்ப பருப்பு உள்ளதா அப்படின்னாவே அது என்ன வரும், குழல் வினா ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா வினா எத்தனை வகைப்படும், விடை எத்தனை வகைப்படும்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான கேள்வி. அடிதோறும் நான்கு சீர்களை பெற்று வருவது என்ன அப்படிங்கிறது கேள்வி. அடிதோறும் நான்கு சீர்களை பெற்று வருவது நேரடி என்பது சரியான விடையாகும். காய் முன் நிறை வருவது எத்தலை வகையின் பார்ப்படும்? காய் முன் நிறை வருவது எத்தலைன்னு கேட்டிருக்காங்க. காய் முன் நிறை வருவது கழித்தலை ஆகும். செந்தலிற் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண்புலவன் வள்ளுவன் வாய் சொல் என்ற செய்யுள் தொடர் அமைந்துள்ள நூல் எது? செந்தலிற் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண் புலவன் வள்ளுவன் வாய் சொல் என்ற செய்யுள் தொடர் அமைந்த நூல் திருவள்ளுவ மாலை என்பது சரியான விடை. தீரா இடும்பை தருவது எது? இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஆராயாமை ஐயப்படுதல், இது ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா தீரா துன்பத்தை தருவதாகும். பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று, இதில் கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நாலடியார் என்பது சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. இதில் கம்பராமாயணத்திற்கு கம்பரிட்ட பெயர் ராமாவதாரம், கம்பராமாயணத்தின் பெரும்பிரிவிற்கு காண்டம் என்று பெயர். கம்பராமாயணம் ஒரு வழிநூலாகும். கம்பராமாயணத்தின் உட்பிரிவு காதை, இது படலம் நினைக்கிறேன். இது வந்து பொருந்தாத ஒன்று, ஆப்ஷன் சி தான் பொருந்தாத ஒன்றாகும். கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை? கம்பன் சொன்ன வண்ணங்கள் பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கிய வகைகள் 96 மாதிரி அவர் சொன்ன வண்ணங்களும் 96 ஆகும். ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் யார்? புலத்துறை முற்றிய கோடலூர் கிழாறு தான் ஐங்குறு நூற்றை தொகுத்தவராவார். அடுத்த ஒன்று பொறுத்துக, துஞ்சல் அப்படின்னா சோம்பல், தமியர் தனித்தவர், தால் முயற்சி, நோன்மை அப்படின்னா வலிமை. இதற்கு ஆப்ஷன் பி வந்து சரியான விடையாகும். புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப் என்பது சரியான விடை. திவ்ய பிரபந்தத்திற்கு உரை எழுதியவர் யார்? பெரியவாச்சான் பிள்ளை தான் திவ்ய பிரபந்தத்திற்கு உரை எழுதியவராவார். பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ள அடைந்துய்த்த தெருளும் உணர்வில்லாத சிறுமையேன் யான் என்றார். இவ்வழிகள் யாரை குறிப்பிடுகிறது? பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ள அடைந்துய்த தெருளும் உணர்வில்லாத சிறுமையேன் யான், இதை வந்து யாரை குறிப்பிடுகிறதுன்னா திருநாவுக்கரசரை குறிப்பிடுகிறது. பொருளறிந்து பொறுத்துக, ஒல்லை அப்படின்னா என்ன? ஒல்லைனா விரைவு, ஈருன்னா எல்லை, மேதினா எருமை, அங்கனர்னா சிவனை குறிக்கும். ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. குருசு என்பதன் பொருள் என்ன? குருசு என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா சிலுவை என்பது சரியான விடை. கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்பட்டவர், இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. எச்ஏ கிருஷ்ணப்பிள்ளை தான் கிறிஸ்துவ கம்பர் என போற்றப்படுகிறார். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலராய் பணிபுரிந்தார்? பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்க மன்னர், அவரோட அவையில் தான் அலுவலராய் பணிபுரிந்தவராவார். பொருந்தாத இணையனை கண்டறிக, ராசராச சோழனுலா ஒட்டக்கூத்தர், திருவேங்கட தந்தாதி, பிள்ளை பெருமாள் ஐயங்கார், மதுரை கலம்பகம் குமரகுருபரர், முக்கூடர் பல்லு நாதகுந்தனார் என்பது பொருந்தாத ஒன்றாகும். உலக பொதுமுறை என போற்றப்படும், உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் திருக்குறள் என்பது சரியான விடை. கடுகை முத்துப்புலவரின் மாணவர் யார்? கடுகை முத்துப்புலவரின் மாணவர் உமரப்புலவர் என்பது சரியான ஒன்று. பேராசிரியர் பே சுந்தரம்பிள்ளை அவர்களை
யாரை நானாசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார்? அவர் வந்து அவருடைய நானாசிரியர் பார்த்தீங்கன்னா சுந்தர சுவாமிகள். இதுவும் ரெண்டு மூணு தடவை கேட்ட ஒரு கேள்விதான். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் அப்படின்னு சொன்னவர் சுப்பிரமணிய பாரதியார் ஆவார். பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயணகவி. மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டையார் என்பது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்பது சரியான விடை. புரட்சி முழக்கம் என்ற நூலை எழுதியவர் சாலை இளந்தரையன் அவர்கள். முற்கால இசைத்தமிழ்களில் நூல்களில் ஒன்று எது? இதுல வந்து பாத்தீங்கன்னா பெருநாரை என்பது முற்கால இசை தமிழ் நூல்களில் ஒன்றாகும். பம்பல் சம்பந்த முதலியார் முதன் முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் புஷ்பவல்லி. அவர்தான் பம்பல் சம்பந்த முதலியார் முதன் முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் புஷ்பவல்லி என்பது சரியான விடை. இது வந்து அவங்களுடைய இயற்பெயர் பாரதியார். அவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். பாரதிதாசன் கனக சுப்புரத்தினம், சுரதா ராஜகோபாலன், வாணிதாசன் அரங்கசாமி என்ற எத்திராசல். ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள். அவருடைய மகள் தான் நீலாம்பிகை அம்மையாருன்னு நம்ம பார்த்தோம். யார் காப்பார் என்று தமிழென்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர். அவர் தான் பார்த்தீங்கன்னா ஓவே சாமிநாதர் ஆவார், தமிழ் தாத்தா. தேவநேய பாவானார் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? இவர் வந்து பார்த்தீங்கன்னா 43 நூல்களை படைத்துள்ளவர் பாவானார் ஆவார். நாணக்கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரமா முனிவர் தான். நாணக்கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவராவார். தட்சிணமேரு என்று ராசராசனால் அழைக்கப்பட்ட கோயில் எந்த கோயில் அப்படின்னு பாருங்க. தஞ்சை பெரிய கோவில் தான் தட்சிணமேரு என்று ராசராசனால் அழைக்கப்பட்ட கோவிலாகும். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் எவை? இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழி ஆட்சி மொழியாக திகழும் நாடுகளாக உள்ளன. தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் என்ன? இதில் கொடுக்கப்பட்ட நிலத்தில் பார்த்தீங்கன்னா கலர் நிலம், இதுதான் வந்து தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலமாகும். அடுத்த ஒன்று, திணைகளுக்கு என்ன இசைக்கருவி? குறிஞ்சி. குறிஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா தொண்டகம், முல்லைக்கு ஏறு கோட்பறை, மருதத்துக்கு மணமுலா, பாலைக்கு துடி. இதற்கு ஆப்ஷன் டி வந்து சரியான விடையாகும். அடுத்தது பெரும்பொழுது என்னன்னு கேட்டிருக்காங்க. கார்காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவணி புரட்டாசி, முன்பணி காலம் மார்கழி தை, முதுவேனிற் காலம் ஆணி ஆடி, அதே மாதிரி குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை. இதற்கு ஆப்ஷன் பி வந்து சரியான விடையாகும். அடுத்த ஒன்று, உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் இம்மூன்றும் எவ்வுயிர்களுக்கு உரியது? தொல்காப்பியரில் அதில் வந்து ஓரறிவுனா என்ன, ஈரறிவு, மூன்றறிவு அப்படின்னு 6 அறிவு வரைக்கும் அதாவது உதாரணத்தோடு கொடுத்துருப்பாங்க பழைய புக்கில். உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் இது வந்து கரையான் எறும்புக்கு பொருந்துவதாக உள்ளது. பிரித்தெழுதுக வேறில்லை, இதற்கு கரெக்டான பிரித்தெழுதுக்கு பார்த்தீங்கன்னா வேறு கூட்டல் இல்லை என்பது சரியான விடை. உடன்பாட்டு வினையை எதிர்மறை வினையாக மாற்றுக, வந்தான் அப்படின்னா வரவில்லை, வந்திலன் அப்படின்னு என்பது எதிர்மறை வினையாக ஆப்ஷன் பி சரியான விடை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இல்லம், இதெல்லாம் பொருந்தாதது என்னன்னா நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம், இல்லம் என்பது பொருந்தாத ஒன்றாகும். கிளி, கிளி, கிளி போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டை கிளினா என்ன வரும், பயம், கிளினா கிழித்தல், கிளினா ஒரு பறவை. ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடையாகும். அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி, இதெல்லாம் மறக்க மாட்டோம், கோனாரசன் கானா சோலை அப்படிங்கிறது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. பெற்றான் இதனுடைய வேர் சொல் என்ன? பெற்றான்னா அதனோட பகுதி இல்லைனா ஒரு கட்டளையா வர்றது பெரு என்பது சரியான விடை. வா என்ற வேர் சொல்லின் பெயரச்சம் நம்ம சொல்லியிருக்கோம், பெயரச்சம்னா என்ன வரும், ஆ கொண்டு முடியும், அப்போ வான்னா வந்த அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்தது அகர வரிசைப்படி செப்பு, சென்னை, செல்வம், செடி, இதெல்லாம் வந்து சேல வர்றது, அதனால அடுத்த லெட்டரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். செடி, செப்பு, செல்வம், சென்னை என்பது சரியான விடை.
காலங்களில் தெருவில் மழை பெய்க்காதீர் காலை. இதுல வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக. அப்ப என்ன பண்ணுவோம், மழைக்காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர் என்பது சரியான விடை. கொள்ளையிலே வாழை பலா மாங்குனிகள் குழுங்கும். இவ்விடைக்கேற்ற வினாவினை எழுதுக. வினாவினை எழுதுக, அதாவது கொள்ளையிலே குழுங்குவன யாவை. எது குழுங்கும், எதுகள் குழுங்கும் எல்லாம் கிடையாது, கொள்ளையிலே குழுங்குவன யாவை என்பது சரியான விடை. கொக்கக்க கூம்பும் பருவத்து, இந்த உவமையால் விளக்கப்படும் பொருள் என்ன? கொக்கக்கன்னா அதாவது கொக்கு அந்த மீன் வர வரை காத்திருக்குமா, ஒரு மீன். அது மாதிரி காலமறிந்து விரைந்து செயல்படுதல் என்பது சரியான விடை. கீழ்கண்டவற்றில் பிறவினை தொடர் என்ன? பாத்திமா தமிழ் கற்பித்தாள். அவங்க வந்து மற்றவங்களுக்கு தமிழ் கற்பிக்கிறாங்க, அப்போ அதான் வந்து பிறவினை தொடராகும். பிசினாந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார். இது வந்து எவ்வகை தொடர், இது வந்து ஒரு செய்தி தொடர் ஆகும். திருக்குறளும் டேஸ் என்னும் எண்ணுக்கும் பெரிது தொடர்புள்ளது. எந்த எண்? திருக்குறளுக்கும் ஏழு என்ற எண்ணுக்கும் பெரிதும் தொடர்புள்ளது. பலகற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார்? உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பலகற்றும் கல்லாதவராக கருதப்படுகிறார். திருக்குறள் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமா முனிவராவார். ஆறு கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில் இத்தொடர் இடம்பெற்ற நூல் எது? ஆறு கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில் இத்தொடர் இடம்பெற்ற நூல் மதுரை காஞ்சியாகும். சிறுபஞ்ச மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியர் அதாவது காரியாசான், அவருடைய சமயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமண சமயம் என்பது சரியான விடை. அகநானூற்றில் ஆறு பதினாறு இருபத்தாறு நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம். இது பாருங்க, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை வந்து வச்சு ஒன்று, இது வந்து இரண்டு, நான்கு, ஆறு, பத்து. இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாவே ஆறுன்னா என்ன வரும், வந்து மருதத்திணையை குறிக்கும். அகநானூற்றில் தான் பார்த்தீங்கன்னா காளிற்றி யானை நினை மணிமடை பவளம் நித்திலக்கோவை கமணின்னு மூன்று பிரிவாக பிரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேள்வி அடிக்கடி கேட்கப்பட்டுள்ளது. இதை ஞாபகம் வச்சுங்க, குறிஞ்சி ரெண்டு, முல்லை நாலு, மருதம் ஆறு, நெய்தல் பத்து, பாலை ஒன்று. அப்போ ஆறு பதினாறு இருபத்தாறுனா என்ன வரும், ஆறுங்கிறது இதில் மருதம் அப்படிங்கிறத ஞாபகமாக வச்சுங்க. கலித்தொகையை தொகுத்தவர் யார்? கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார் ஆவார். முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நனி நாகரீகர் இந்த தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நற்றிணையாகும். கொன்மு அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? கொன்முனா அதனுடைய பொருள் மேகம் என்பதாகும். நாட்டுப்புற பாடலின் வகைகள் எவ்வளவு? நாட்டுப்புற பாடல்களின் வகைகள் பார்த்தீங்கன்னா ஏழு வகைகள் உள்ளன. உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் அப்படின்னு தெரிவிக்க சொல்லுவார். பெரிய புராணம் என்பது சரியான விடை. சுந்தரன் என்னும் பெயரால் இராமாயணத்தில் வழங்கப்படுபவர் அனுமன் தான் சுந்தரன் என்று அழைக்கப்படுகிறார். சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று, இது வந்து உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்பது சரியான விடை. சயங்கொண்டாரின் சமகால புலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர் என்பது சரியான விடை. தமிழ் விடு தூதில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை 268 என்பது சரியான விடை. திருமலை முருகன் பள்ளு நூலின் ஆசிரியர் யார்? திருமலை முருகன் பள்ளு நூலின் ஆசிரியர் பெரியவன் கவிராயராவார். நீலகேசி எப்பாவால் எழுதப்பட்டது? நீலகேசி வந்து பார்த்தீங்கன்னா விருத்தப்பாவால் எழுதப்பட்டது என்பது சரியான விடை. முக்கூடர் பல்லுக்கு உரிய பாவகை என்னன்னு பார்த்தீங்கன்னா சிந்துப்பா என்பது சரியான விடை. உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர், இதுவும் நம்ம நிறைய தடவை பார்த்தோம், கடுவெளி சித்தராவார். கடம் அப்படின்னா இதுவும் சித்தர் ரிலேட்டடாக வரும். கடம் என்ற சொல்லின் பொருள் உடம்பு என்பதாகும். அடியாருக்கு உணவளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகிறது? அடியாருக்கு உணவளித்தலை சிவநெறி வந்து பார்த்தீங்கன்னா மகேஸ்வர பூசை என்று குறிப்பிடுகிறது. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருவாமூர் என்பது சரியான விடை. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை அப்படின்னு யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் ஆவார்.
ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் சிசு செல்லப்பா, வாடிவாசலை இயற்றிய செல்லப்பா அவர்கள் தான் ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவராவார். முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் நா பிச்சமூர்த்தி அவர்கள் தான் முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியராவார். பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் சீவை தாமோதரனார் ஆவார். இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகள் கொண்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 12 தொகுதிகளை கொண்டுள்ளது. வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார்? வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன் ஆவார். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் யாருடைய காலம்னு பார்த்தீங்கன்னா சோழர் காலமாகும். உலகம் உரண்டை என்ற கருத்து எவ்வறிவியல் இயலின் பால் பார்ப்படும் அதாவது உலகம் உரண்டை அப்படிங்கிறது எந்த அறிவியின் பால் பார்ப்படும்னா விண்ணியல் அறிவு. சுபாசிமானம் பொருள் கூறுக, சுபாஷாபிமானம் அப்படின்னா தாய்மொழி பற்று தான் குறிக்கிறது. சுபாஷாபிமானம் என்பது தாய்மொழி பற்று. தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியிருந்தார்? இந்தியன் ஒப்பீனியன் இதழில் எழுதியுள்ளார். யவனர்கள் எதனை சுமந்து வந்து அதற்கு ஈடாக எதை ஏற்றி சென்றனர்? அவர் வந்து பொன்னை சுமந்து வந்து அதற்கு ஈடாக மிளகை ஏற்றி சென்றனர். மிளகுக்கு பேரு தான் யவனப்ரியா என்று அழைக்கப்பட்டது. மீதூன் விரும்பில் இவ்வடியின் பொருள் என்ன? வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும், இதுதான் வந்து மீதூன் விரும்பில் அடியின் பொருளாகும். ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் என்ன? அவருடைய சிறப்பு பெயர் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல திருவருட்பிரகாச வள்ளலார் என்பது சரியான விடை. அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லாற்படும் ஊமைகளின் உறுப்பினனாக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் அம்பேத்கர் ஆவார். பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் தந்தை பெரியாராவார். நிலமடந்தை உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதாக கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா அவர்கள். இது வந்து ஒரு நிலமடந்தை உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதாக கூறியவர் அறிஞர் அண்ணா அவர்கள். எட்டு தொகை நூல்களுள் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல், எட்டு தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல், ஆன்சர் கரெக்டு தான். நற்றிணையிலிருந்து தான் தொடங்கும். அப்போ நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று பத்து, பரிபாடல், ஓங்கு பரிபாடல் என்றெல்லாம் வரும். அப்போ எட்டு தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நற்றிணை ஆகும். அகத்தினையும் புறத்தினையும் சேர்ந்து கூறும், இதில் ஒரு இம்பார்ட்டண்டான கேள்வி. எட்டு தொகை நூல்களில் அகத்திணையை சார்ந்த நூல்கள் எவ்வளவு? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புறத்திணையை சார்ந்த நூல்கள் எது? அகமும் புறமும் சார்ந்த நூல், இந்த கேள்வி வந்து மாற்றி மாற்றி கேட்டுகிட்டே வர்றாங்க. அகத்திணையும் புறத்திணையும் சேர்ந்து கூறும் எட்டு தொகை நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல் என்பது ஆகும். அகமும் புறமும் அதாவது புறத்திணையை சார்ந்தது பதிற்று பத்து புறநானூறுன்னு நினைக்கிறேன். அந்த ரெண்டு நூல் வந்து புறத்திணையை சார்ந்தது. அப்போ அகம்புறம் சார்ந்த நூல்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 இருக்கு. தவறான இணையை தேர்வு செய்க, குறிஞ்சிக்கு நம்ம யார் சொல்லுவோம்? கபிலர். மருதத்துக்கு ஓரம் போகியார், நெய்தல் அம்மூவனார், முல்லை ஓதலாந்தையார் என்பது தவறான இணையாகும். கம்பர் தேரெழுந்தூரில் பிறந்தவர், இதுல வந்து தவறானதை தேர்வு செய்க. கம்பர் வந்து தேரெழுந்தூரில் பிறந்தவர். கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதக்காதித்தவர், சடையப்ப வள்ளல் தான் கம்பரை ஆதரித்த வல்லவர். சரஸ்வதி அனந்தாதை இயற்றியவர் கம்பர். கம்பரது காலம் கிபி 12 நூற்றாண்டு. அப்போ ஆப்ஷன் பி வந்து இதுல தவறான ஒன்றாகும். செல்வ செவிலி இதனுடைய இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாருங்க, செல்வ செவிலி என்பது உருவகத்தை சார்ந்தது. ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன்கை தொண்டுன்றாக செய்வான் வினை. இவ்வடிகளில் கை தொன்று அப்படின்னா என்ன பொருள்னு கேட்டிருக்காங்க. கை தொன்று என்பது கை பொருளை குறிக்கும். இது வந்து ஆப்ஷன் சி தான் வந்து இதற்கு சரியான விடை. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு, இதுல எதுகை வகையை கண்டுபிடிக்கவும். இதுல நம்ம மூனைனா முதல் எழுத்து தோன்றி வர தொடுவது. எதுகைன்னு பார்த்தீங்கன்னா பற்று, அதே மாதிரி பற்றற்றான், பற்றினை அப்படிங்கிறது 1, 2, 3 வருது. அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா
கூளை எதுகை, இதில் முற்று எதுகை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், பொழிப்பு அப்படின்னு பார்ப்போம். இதில் ஒன்று இரண்டு மூன்று ஒன்றி வர தொடுத்ததுனால இது வந்து கூளை எதுகையை சாரும். அளக்கொண்டா எல்லாம் அளப்போம் இழப்பினும், இந்த அடியில் அமைந்துள்ள எதுகை சொல், எதுகை இப்போ தான் நம்ம பார்த்தோம், அள அதே மாதிரி அள இல. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மூன்று நான்கில் வர்றதுனால இது மேற்கதுவாய், இதே ஒன்று இரண்டு நாலில் வந்ததுன்னா அதுக்கு வந்து கீழ்கதுவாய் எதுகை, இது வந்து மேற்கதுவாய் எதுகையை சாரும். தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க, இதில் தன்வினை வாக்கியம் என்ன கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் பாருங்கள். தன்வினை வாக்கியம்னா அப்போதி அடிகள் நான்மறை கற்றார் என்பது தன்வினை வாக்கியமாகும். இலக்கண குறிப்பு கங்கையும் சிந்துவும், அதில் உம்முங்கிறது வந்து வெளிப்படையாக வருது, அப்படி வந்தாவே நம்ம என்னன்னு சொல்லுவோம், எண்ணுமை என்பது சரியான விடை. சால தவ முதலிய உரிச்சொற்கள் பின் வல்லினம் என்ன ஆகும், சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும் என்பது சரியான விடை. இதில் நம்ம செவன்த்தோ எய்த்தோன்னு நினைக்கிற வல்லினம் மிகும் மிகா இடங்கள்னே இருக்கு, அதையும் பார்த்து வச்சுங்க. தால் பூந்துரை என்ற சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு, தால் பூந்துரை இது மூன்று காலத்திற்கும் ஒன்றி வருவதனால வினைத்தொகையை சாரும். பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினைமுற்று, நிகழ்கால வினைமுற்றுன்னு சொல்றாங்க, அதனால வந்து பார்த்தீங்கன்னா பழுக்கின்றது என்பது சரியான விடையாகும். படி என்ற வேர் சொல்லின் இருந்து வினையச்சம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வேர் சொல்லி வினையச்சம்னாவே பெயரச்சம்னா ஆ கொண்டு முடியும்னு பார்த்தோம். வினையச்சம்னு பார்த்தீங்கன்னா ஊ இல்லைன்னா அந்த சொல்ல சொல்றப்போ ஊ இல்லைன்னா ஈ கொண்டு முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா படித்து அப்படின்னு வர்றதுனால வினையச்சம் பார்த்தீங்கன்னா படித்து என்பது சரியான விடை. கல் எனும் வேர் சொல்லின் பதம் அறிக, கல் இதனுடைய பதம்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு வரும், கல்லுன்னா கற்றல் என்பது சரியான விடை. இயல்பானது இதனுடைய வேர் சொல் என்ன, வேர் சொல்லுனாவே அடிச்சொல் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டளையாக வரும். இயல்பானா இயல்பானதுன்னா இயல்புங்கிறது வேர் சொல்லாகும். ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி, ஏன்னாவே அது வந்து என்ன குறிக்கும், அம்பை குறிக்கும். இது அடிக்கடி நம்ம பார்த்த கேள்விதான். குழலியும் பாட தெரியும் தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க, இதுக்கு என்ன வரும், நம்ம இப்படியா சொல்லுவோம், குழலியும் பாட தெரியும், குழலிக்கு பாட தெரியும் என்பது சரியான விடை. தமிழ் சொல்லை கண்டறிக, அனுமதி குபேரன் ஈசன் இதெல்லாம் வந்து தமிழ் சொற்கள் கிடையாது. மணிமுடி என்பது தமிழ் சொல் ஆகும். பொருந்தா இணையை சுட்டுக, இதுல குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை நம்ம இதுக்கு ஷார்ட்கட்டாவே சொல்லியிருக்கோம், யாருக்கு மாலை வைத்து என்ன நற்பயன். அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா மருதம் நண்பகல் என்பது பொருந்தாத இணையாகும். சிறுபொழுது பெரும்பொழுதுல இது நம்ம பார்த்திருப்போம். மிசை இதனுடைய எதிர்ச்சொல் காண்க, மிசைன்னா அதனுடைய பொருள் பார்த்திங்கன்னா மேல், அதனுடைய எதிர்ச்சொல் என்ன வரும், கீழ் என்பது சரியான விடையாகும். கலை செல்வி கட்டுரை எழுதினால் இத்தொடர்புரிய சரியான எதிர்ச்சொல்லை தருக. அப்போ எழுதினால்னா அவள் வந்து எழுதவில்லை, அவங்க கலை செல்வி கட்டுரை எழுத கலை சொல்லி கட்டுரை எழுதிலல் அப்படின்னா எழுதவில்லை அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் ஏ சரியான விடை. பொறுத்துக இதில் இரண்டாம் வேற்றுமை உருபிலிருந்து நம்மளுக்கு தெரியும், ஐயால் கு இன்னது கண்ணுன்னு பார்த்துருப்போம். இதில் நான்காம் வேற்றுமை உருபு கு, ஐந்தாம் வேற்றுமை உருபு இன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறாம் வேற்றுமை உருபு அது, ஏழாம் வேற்றுமை உருபு கண். இதற்கு ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. முதல் வேற்றுமையை எட்டாம் வேற்றுமைக்கு உருபு கிடையாது, இதற்கு வந்து என்ன சொல்லுவோம், எட்டாம் வேற்றுமை உருபை விழி வேற்றுமைன்னு அழைப்போம். கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானவற்றை தேர்வு செய்க, தாயுமானவர் பிறந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பழவேற்காடு என்பது தவறுதான். இவர் காலம் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு சரி. தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு என்பது இவர் எழுதிய நூல் சரி. திருச்சியை ஆண்ட விசய ரகுநாத சேதுபதியிடம் கருவூல அலுவலராக பணியாற்றியவர் என்பது தவறு, இரண்டு மூன்று மட்டும்தான் இதற்கு சரியான விடையாகும். தாயுமானவர் ஆற்றிய பணி என்ன பார்த்தீங்கன்னா அரசு கணக்கர் என்பது சரியான விடையாகும். தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள்
கூறியுள்ளார் தில்லையாடி வள்ளியம்மை அவர்கள். பெயர் உலகம் முரண்டையானது என்பதை தம் தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கலிலியோ ஆவார். தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் பிராங்கா என்பது சரியான விடையாகும். இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுதச் சொன்னவர் ஜி யு போப்பாவார். வீறுநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் என்பது சரியான விடையாகும். துரைமாணிக்கம் என்பது இவரின் இயற்பெயர். அவர் யாரு? பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் தான் துரைமாணிக்கம் ஆகும். திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் ஆவார். பரிதிமார் கலைஞர் நடத்தி வந்த நாணபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மூசி பூரணலிங்கம். இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி. கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிறுகதை மன்னன் புதுமை பித்தன் என்பது சரியான விடை. தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல் எந்த இயல்? மெய்ப்பாட்டியல் என்பது சரியான விடையாகும். பண்ணோடு கலந்தும் தாளத்தோடும் கூடியும் பாடும் கலை எந்த கலை? பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை என்ன கலைன்னு பார்த்தீங்கன்னா இசைக்கலை என்பது சரியான விடையாகும். சட்டம் ஒரு இருட்டறை, அது வழக்கறிஞரில் அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் அண்ணாவார். இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பெற்ற சுரதாவின் நூல் எந்த நூல்? அவரோட சுரதா அவர்களின் தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற நூல் தேன்மலை என்பது சரியான விடை. இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருளில்லை என்று பாடியவர் சுரதா ஆவார். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கேள்விக்கு அடுத்த கேள்வி ரிலேட்டடாக தான் வந்துட்டே இருக்கு. பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிசிராந்தையார். அதுக்கு அவருக்கு சாகித்ய அகாடமி பரிசு பெற்று தந்த நூல். நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது எந்த அரசுன்னு பார்த்தீங்கன்னா நடுவன் அரசு என்பது சரியான விடை. சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார்? இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. திருமூலர் தான் சித்தர்களில் ஆதி சித்தராக கருதப்படுகிறார். லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா மனோன்மணியம் ஆகும். மனோன்மணியத்தை இயற்றியவர் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளையாவார். செங்கீரை பருவம் பிள்ளை தமிழில் எந்த பருவமாக விளங்குகிறது? செங்கீரை பருவம் பார்த்தீங்கன்னா பிள்ளை தமிழில் அந்த 10 பருவத்தில் 2 பருவமாக விளங்குகிறது செங்கீரை பருவம். பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் இட்ட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருத்தொண்டர் புராணம் என்பது சரியான விடையாகும். சுந்தரம் பிள்ளையை போற்றும் முகமாக தமிழக அரசு நிறுவியது எந்தன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரம் மனோன்மணியம் சுந்தரம் பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தை நிறுவியது. பொருளறிந்து பொறுத்துக தடக்கர் என்குன்னா கரடின்னு நமக்கு தெரியும். தடக்கர் அப்படின்னா பெரிய யானை. என்கு கரடி வல் உகிர் கூர்மையான நகம் தரிசனம்னா காட்சி. இதற்கு ஆப்ஷன் ஏ சரியான விடை. குண்டலகேசியின் கதை தலைவி குண்டலகேசி அவங்களுடைய வேறு பெயர் என்ன? குண்டலகேசியின் வேறு பெயர் பத்தரை என்பது ஆகும். கவுந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி? கவுந்தியடிகள் பார்த்தீங்கன்னா ஒரு சமண துறவியாவார். சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் மணிமேகலை. இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான். அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுபார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையிலும். இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் மணிமேகலை. உண்டி உடை உரை அப்படிங்கிறப்ப மணிமேகலை ஞாபகம் வந்துடணும். குறுந்தொகை நூலின் பாவகை என்ன? குறுந்தொகை நூலின் பாவகை வந்து பார்த்தீங்கன்னா அகவற்பா ஆகும். துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அல் செறிந்தன்ன நிறத்தினான். இக்கூற்றிற்கு உரியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குகன் ஆவார். 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏலாதி என்பது சரியான விடை. நற்றினை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு குறிஞ்சி பாட்டு பத்து பாட்டில் வரும், நற்றிணை பரிபாடலாம் வந்து எட்டு தொகை நூல்களில் வரும். பெருமுத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் எது? பெருமுத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் நாலடியார் என்பது சரியான விடை. கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களில் உள்ள என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர்களிடம் உள்ள நல்லெண்ணங்கள் ஆகும் என்பது சரி. பொருட்பாலின் இயல்கள், திருக்குறளில் ஒன்பது இயல்களில் இருக்குது. அறத்துப்பாலில் நாலு, பொருட்பாலில் மூன்று, இன்பத்துப்பாலில் இரண்டு. இப்போது இது வந்து கலவியல் கற்பியல் வந்து பார்த்திங்கன்னா இன்பத்துப்பாலில் வரும். பொருட்பாலில் பார்த்திங்கன்னா அரசியல், அங்கவியல், ஒளிவியல். இது அறத்துப்பாலில் பாயிரம், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் என்பது பொருட்பாலில் வரும். சரி, அறத்துப்பாலில் நான்கு, பொருட்பாலில் மூன்று, இன்பத்துப்பாலில் இரண்டு வரும். வேய்புரை தோல் போன்ற என்ற ஊமை தொடர்க்கு பொருள் தருக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேய்னாவே மூங்கில், மூங்கில் போன்ற தோல் என்பது சரியான விடை. பிறவினை சொற்றடரை கண்டறிக. இதில் பிறவினை சொற்றடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள் என்பது சரியான விடை. தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். பொருத்தமான வாக்கியம், தாய்மொழியை உயிராக போற்ற வேண்டும் என்று ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார் என்பது அயற்கூற்று வாக்கியமாகும். பாத்திமா திருக்குறள் கற்பித்தால், அப்போ இது என்ன வரும், கற்பித்தால் அப்படிங்கிறதுனால பிறவினை வாக்கியமாகும். அவன் சித்திரையான், இது வந்து எவ்வகை பெயர், அவன் சித்திரையான் என்பது காலப்பெயரை சாரும். வேற்றுமை உருபை இணைத்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக. மாணவர்கள் வட்டமாக உட்கார செய்க. அப்ப இதுக்கு என்ன வரும், வேற்றுமை உருபை. அப்போ மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க என்பது சரியான விடையாகும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றடராக்குதல். மாலை மீது மழையின் மழை பெய்தது நேற்று. அப்போ நேற்று மாலை மழையின் மீது மழை பெய்தது என்பது சரியான விடை. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுதுக. இதில் காவரிசை கேட்டிருக்காங்க. அப்போ காவரிசையில் க கா கி கி, இதை நம்ம ஞாபகம் வச்சாவே இதை எழுதிட முடியும். கண் காடை கீரன் கெண்டை கொன்றை என்பது சரியான விடையாகும். சொல்லுக்கேற்ற பொருளறிக. இதில் வலிமை என்பது திண்மையை குறிக்கும். கான்னா பார், துணி, துன்பம், நான்னா தன்னை குறிப்பதெல்லாம் தவறான ஒன்றாகும். சரியான இணையை தேறுக. மறை அப்படின்னா மானை குறிக்கும். மறைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேதத்தை குறிப்பது மறையாகும். ஜெராக்ஸ் என்றால் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்ன? ஜெராக்ஸுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒளிநகல் என்பது சரியான விடை. மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? மான்னாவே என்னன்னு பார்த்தீங்கன்னா சில சமயம் விலங்கு குறிக்கும். இதில் பெரிய என்பது சரியான விடை. பாகற்காய், இதை நம்ம எப்படி பிரித்து எழுதுவோம், இதுவும் இந்த லெசன் படிச்சிருப்போம். பாகு அல்காய், இனிப்பு அல்லாத காய் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். பை நினம் பிரித்து எழுதுக. பை நினம்ங்கிறத பசுமை கூட்டல் நினம் என்பது சரியான விடை. திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய புராணம் என்பது சரியான விடை. மூன்றடி சிற்றலை ஆறடி பேரல்லை கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் எந்த நூல்? ஐங்குறு நூறு தான். மூன்றடி சிற்றலை ஆறடி பேரல்லை கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூலாகும். தவறான இணை, இதில் மணத்தக்காளி வாய்ப்புண்ணை குணமாக்கும், முசுக்கை வேர் இருமலை குணமாக்கும், அகத்திக்கீரை கண்ணோய்கிறது தவறு, வேப்பங்குழுந்து மார்புச்செலியை நீக்கும். பொருந்தாத இணை எது? இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழர்கள் வணிகம் சார்ந்தது. மேற்கு மலையில் இருந்து வந்தவை சந்தனம் மாறம், கீழ்கடலில் விளந்தவை பவளம், தென்கடலில் இருந்து கிடைத்தவை முத்து, வடமலையில் இருந்து வந்தது கறி அதாவது மிளகு என்பது தவறான இணையாகும். அகரவரிசை படுத்துக. மிளகு, மருங்கை, முசிறி, மூதூர், மேற்கு மலை. இப்போ மாவரிசையில் மா, மா, மீ, மீ, மூ, மூ, இது சொல்கிறப்பே மருங்கை, மிளகு, முசிறி, மூதூர், மேற்கு மலை என்பது சரியான விடையாகும். தென்னாட்டை தன்னந்தனியா ஆண்ட பெண்ணரசி எனும் புகழை பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராணி மங்கம்மாள். காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைந்த ஊரின் பெயர் என்ன?
இதுல ஆட்டையாம்பட்டி என்பதுதான் சரியான விடை. இது இந்த ஊரும் பேரும் சார்ந்த சிலபஸ் ரிலேட்டடா. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் ஆவார். அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்ட ஆண்டு எது? அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்ட ஆண்டு 2005 ஆண்டாகும். தமிழில் சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரமா முனிவர் என்பது சரியான விடை. தபோலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளது? தபோலி வந்து பார்த்தீங்கன்னா மராட்டிய மாநிலத்தில் உள்ள ஒரு சிற்றூராகும். பரிதிமார் கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர் வி கே சூரிய நாராயண சாஸ்திரியார் என்பது சரியான விடை. தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் முல்லர் ஆவார். இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்ற வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முனைவர் எமினோ ஆவார். விளையாட்டின் அடிப்படை நோக்கம் என்ன? விளையாட்டோட அடிப்படை நோக்கமே போட்டி என்பது சரியான விடை. ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எடிசன், தாமஸ் ஆல்வா எடிசன் ஆவார். எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் சீசு செல்லப்பா என்பது சரியான விடை. வழக்குறையினராகவும் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர், இதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா நா பிச்சமூர்த்தி அவர்கள். ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான். இதெல்லாம் நம்ம மறக்கக்கூடாது. ஈரோடு தமிழன்பனாவார். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படும் கவிஞர் வாணிதாசன். வாழ்வில் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு புதுவை அரசு ஆகும். இளங்கோவடிகள் தண்டமிலாசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று யாரை பாராட்டியுள்ளார்? இவர் வந்து சீத்தலை சாத்தனாரை தான் இளங்கோவடிகள் இவ்வாறு பாராட்டியுள்ளார். வாசிகர் அப்பர் தர்மசேனர் தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர் என்பது சரியான விடை. ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை, என்றும் நம் வாழ்விலே பஞ்சம் இல்லை. இந்த பாடலை பாடியவர் திரைக்கலவை திலகம் மருதகாசி என்பது சரியான விடையாகும். காவடி சிந்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் சென்னிகுளம் அண்ணாமலையார் என்பது சரியான விடை. கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாளிசைகளின் எண்ணிக்கை 599 என்பது சரியான விடை. நாயின் வாயினீர் தன்னை நீரனா நவ்வின் ஆவினால் நக்கி விக்குமே, இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணி என்பது சரியான விடை. அதியமானின் தூதராக அவ்வை சென்றதை குறித்து கூறும் நூல் எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு என்பது சரியான விடை, ஆப்ஷன் சி. குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்னும் பட்டம் பெற்றவர் யார்? குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்னும் பட்டம் பெற்றவர் ஆன்சர் முடியரசன் என்பது சரியான விடை. குறுகினன், இதை வந்து நம்ம எப்படி பிரித்தெழுதணும்? குறுகினன் ஆன்சர் ஆப்ஷனில் பாருங்கள். குறுகு கூட்டல் இன் கூட்டல் அன் என்பது சரியான விடையாகும். ஒப்புரவு, இதற்கு எதிர்ச்சொல் என்ன? ஒப்புரவு என்பது ஊருக்கு உதவுவது தான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எதிர்ச்சொல் பார்த்திங்கன்னா உதவாமை என்பது சரியான விடையாகும். உபம உருபு பயின்று வராத தொடரை தேர்வு செய்க, ஓம உருபு. இதில் வந்து பார்த்திங்கன்னா முழவு உரல் தடக்கை தாய்போல் பேசும் மகள் வேய்புரை தோல், வேய்னா மூங்கில் போன்ற தோல்னு பார்த்தோம். இதில் மான் மருளும், இதில் மான் மருளும் என்பது உவம உருபு பயின்று வராத தொடராகும். தவறான வினைபரப்பு என்ன? தண்ணீர் குடித்தான், உமிகரிக்கினான், முறுக்கு தின்றான், இதில் பால் பருகினான் தான் வரும், பால் குடித்தான் என்பது தவறான வினைபரப்பு ஆகும். சந்திப்பிழையற்ற தொடரை தேர்வு செய்க, உணவு உடை அடிப்படை தேவை, அந்த தேவையை பூர்த்தி செய்தானது முதலிடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும். அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இத்து வர்றது, அப்புறம் இப்பு வர்றது, இதெல்லாம் பார்த்து சந்திப்பிழையற்ற தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான், உணவு உடை அடிப்படை தேவை, அந்த தேவையை பூர்த்தி செய்தானதும் முதலிடம் புத்தக சாலைக்கு
தரப்பட வேண்டும் என்பது சந்தி பிழையற்றதற்கு சரியான விடையாகும். ரிட்ஸ் என்ற சொல்லின் பொருள் என்ன? ரிட்ஸ்னா அதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா சட்ட ஆவணங்கள் என்பதாகும். பொருள் கூறு தன் அப்படின்னா இதை நம்ம தன்மை, அது வந்து குளிர்ச்சியை குறிக்கும். ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடையாகும். அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. இந்த குறட்பால என்ன அணி பயின்று வந்துள்ளது? இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறளில் உவமை அணி பயின்று வந்துள்ளது. அகர வரிசையில் அமைந்துள்ள சொற்களை கண்டறிக. இதில் கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் எது அகர வரிசைன்னு பார்த்தீங்கன்னா சார்பு, சிறுகதை, சூடாமணி, செவ்வாழை, சோளம் என்பது அகரவரிசையெல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காங்காச்சா, இதை வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ககா, கிக்கி, குக்கு அந்த கா வரிசையில் என்ன, சா வரிசையில் என்னங்கிறதெல்லாம் நல்லா தெரிஞ்சா நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். அடுத்த ஒன்று, மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. அரியவற்றுள் அரிதே பெரியாரை எல்லாம், இதில் அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை என்பது சரியான விடையாகும். கலை செல்வி கட்டுரை எழுதிலல் என்பது என்ன தொடர்? அப்போ எழுதிலல்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எழுதவில்லை, அதனால் இவங்க வந்து எதிர்முறை தொடரை குறிக்கும். முதலிலார்க்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பிலாருக்கில்லை நிலை. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி எந்த அணின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஓமணி ஆகும். கோடிட்டு எழுத்துக்கள் குறிக்கும் தொடை வகை எது? இப்போ இரண்டாம் எழுத்து ஒன்று வர தொடுத்திருக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும், எதுகை. இப்போ இதில் என்ன எதுகை, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கூல எதுகை அப்படி கேட்கல, எதுகை தொடை அமைந்து வந்துள்ளது என்பது சரியான விடையாகும். ஓரடியில் உள்ள நான்கு சீர்களிலும் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது, முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பதுன்னாவே அது மோனை. அப்போது ஓரிழத்தில் நான்கு சீர்களை முதல் எழுத்து ஒன்றி வருவது முற்றுமோனை என்பது சரியான விடை. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்றவர் ஔவையாராவார். சிறு எறும்பும் அதன் கையினால் என்சான் உடையதே என்றவர், அதுவும் ஔவையார் கூறிய கூற்றாகும். நூல்கள் ஆசிரியர்கள் பொறுத்துக. தொன்னூல் விளக்கம் இது மறக்க மாட்டோம், வீரமா முனிவர். மனுமுறை கண்ட வாசகம் ராமலிங்க அடிகளார். நலவெண்பா புகழேந்தி திருக்கோவையார் மாணிக்க வாசகர், இதற்கு ஆப்ஷன் பி வந்து சரியான விடையாகும். நாறுவ என்னும் சொல் தரும் பொருள் என்ன? நாறுவன்னு பார்த்தீங்கன்னா முளைப்ப என்பது சரியான விடையாகும். புலனடுக்கற்ற அந்தநாளன் என்று புகழப்படும் சங்கப்புலவர், இது வந்து கபிலை பற்றி அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. புலன் அழுக்கற்ற அந்தநாளன் என்று புகழப்படும் சங்கப்புலவர் கபிலராவார். நல்லிகை கடாம்புனை நன்னன் வெற்பில் வெள்புகழ் அனைத்தும் மேம்பட தக்கோன் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மலைபடு கடாம் ஆகும். நல்லிசை நல்லிகை கடம்புனை நன்னன் வெற்பில் அப்படிங்கிறப்பவே நம்ம மலைபடு கடாம் ஞாபகம் வந்துடும். சீத்தலை சாத்தனருக்கு தொடர்பில்லாத தொடர், சாத்தனாருக்கு தொடர்பில்லாத தொடர். கூல வாணிகம் செய்தவர் சரி, மதுரையில் வாழ்ந்தவர், இளங்கோவடிகளின் உற்ற நண்பர், முதற் சங்க புலவர்களில் ஒருவர் என்பது தவறான ஒன்றும். நாடகமேத்தும் நாடக கணிகை என்று அழைக்கப்படுபவர் மாதவி ஆவார். சைவ திருமுறைகள் பனிரெண்டனுள் திருநாவுக்கரசர் பாடியது பார்த்தீங்கன்னா எதை பாடியிருக்காரு, நான்கு ஐந்து ஆறாம் திருமுறைகள் ஆகும். நிதிதரு கவிகையும் நிலமகள் உரிமையும் இவையிடையுடை நந்தி. இத்தொடரில் நந்தி என்ற சொல்லால் குறிக்கப்படும் சான்றோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நந்திவர்மன் என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று பொறுத்துக. அடவி அப்படின்னா காடை குறிக்கும். வனப்பு அழகு. பிடி பெண் யானையை குறிக்கும். வீருன்னா வலிமையை குறிக்கும். ஆப்ஷன் டி வந்து சரியான விடையாகும். அடுத்த ஒன்று தவறான தொடரை சுட்டுக. மனோன்மணியம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் தோன்றியது மனோன்மணியம் என்பது தவறான கூற்று. இது வந்து காப்பி இலக்கணம் முழுவதும் மனோன்மணியத்தில் உள்ளது. மொழிப்பற்றையும் நாட்டுப்பற்றையும் வீர உணர்வையும் ஊட்டுவதாக திகழ்வது மனோன்மணியம் சரி. இயற்கையில் ஈடுபாடு கொண்டு அதனில் இன்பம் பெற்றவர்கள் தமிழர்கள் என்பதை கூறுவது மனோன்மணியம் நூலாகும். அடுத்து சொற்பொருள்
அறிந்து பொறுத்துக. பிரசம் அப்படின்னா என்னத்தை குறிக்கும்னா தேனை குறிக்கும். வரன் அப்படின்னா வறுமையை குறிக்கும். மதுகை அப்படின்னா பெருமிதத்தை குறிக்கும். கொழுஞ்சோறு அப்படின்னா பொருள் பெருஞ்செல்வத்தை குறிக்கும். கொழுஞ்சோறு என்பது அதற்கு ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. சித்தர் பாடல்கள் என்றதும் நம்ம முதல்ல நமக்கு நினைவுக்கு வருவது பார்த்திங்கன்னா என்ன வரும்னு பார்த்திங்கன்னா அவர் சித்தர்களுடைய சமூக உணர்வு என்பது சரியான விடை. நீலமான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என்ற வரிகளில் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என குறிக்கப்படுவது எதுன்னு பார்த்திங்கன்னா ஆலமரத்தை குறிக்கும். நூல்கள் நூலாசிரியர்கள் இதில் அழகின் சிரிப்பு இதெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து மனப்பாடமே ஆயிருக்கும். பாரதிதாசன் தெய்வ திருமலர் நாமக்கல் கவிஞர் பாவிய கொத்து பாவலரேறு பெருஞ்சித்தனார் கண்ணன் பாட்டு பாரதியார் இதற்கு ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. பாரதியார் இயற்றிய நாணரதம் என்ன நூல் எந்த வகையை சார்ந்தது? நாணரதம் பார்த்திங்கன்னா உரைநடை இலக்கியம் என்பது சரியான விடை. கீழ்கண்ட கூற்றுகளை படித்து சரியானவற்றை தேர்வு செய்க. இதில் ஓமை கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் தி ராசகோபாலன். இவர் வந்து பார்த்திங்கன்னா பழையனூரில் பிறந்தார். துறைமுகம் சுவரும் சுண்ணாமும் முதலிய சிறுகதை நூல்களை இயற்றியுள்ளார். தேன்மலை என்னும் கவிதை நூல் தமிழக அரசனை பெற்றது. இதில் 1, 2, 4 சரி. இது வந்து முதலிய சிறுகதை என்பது தவறான கூற்றாகும். ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. இமயம் எங்கள் காலடியில் என்னை கவிதை தொகுப்பு நூல் யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா ஆலந்தூர் கோ மோகனரங்கன். இதுவும் ப்ரீவியஸ் இயரில் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்று கூறியவர் நா பிச்சமூர்த்தி அவர்கள் தான் இந்த வரியை கூறியவராவார். பெருவெற்றி அல்லவோ அண்ணா என முழக்கமிட்டா என்று அறிஞர் அண்ணா யாருக்கு கடிதம் எழுதினார்? அண்ணானாவே யாருக்கு கடிதம் எழுதியிருப்பாரு? நம்ம தம்பிகளுக்கு. தம்பிக்கு என்பது சரியான விடை. தமிழரிடையே ஒற்றுமை வளர்க்கும் சிந்தை சொல் செயல்களை போற்று இது யாருடைய கூற்று? இதெல்லாம் வந்து கடித இலக்கியத்தில் வரும் மு வரதராசன் அவர்களின் கூற்றாகும். பல்லவர் கால சிற்பிகள் எவ்வகை உருவங்களை செதுக்குவதில் கைதேர்ந்தனர்? பல்லவர் கால சிற்பிகள் பார்த்தீங்கன்னா யானை உருவங்களை செதுக்குவதில் மிகவும் கைதேர்ந்திருந்தனர். அடுத்த ஒன்று சிறுபஞ்ச மூலம் என்ன இலக்கியம்? இது வந்து அற இலக்கியம். குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி என்பது காப்பிய இலக்கியம். குறுந்தொகை சங்க இலக்கியம். இதற்கு ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. திராவிட என்னும் சொல் தமிழில் உருவான விதத்தை தேர்வு செய்க. இது வந்து நம்ம அடிக்கடி கேட்கப்பட்ட ஈராஸ் பாதிரியார் தமிழ் திறமில்ல திரவிட திராவிட என்பது சரியான விடையாகும். என்றும் உள்ள தென்தமிழ் என குறிப்பிட்டவர் கம்பர் ஆவார். இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. முதன் முதலாக சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் வீரமாமுனிவர் என்பது சரியான விடையாகும். நீங்கள் நான் சொன்னால் கூட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த கூடிய ஆன்சர் கண்டிப்பாக ரீகால் ஆகும். ஜியுபோ கிபி 1820 ஆண்டு எந்த நாளில் பிறந்தார்? 1820 ஏப்ரல் 24 பிறந்தார் ஜியு போப்பாவார். பெண்கள் கல்வி கற்றாலொழிய சமூக மாற்றங்கள் ஏற்படாது என்று உறுதியாக நம்பியவர் வந்து பார்த்திங்கன்னா பெரியார் ஆவார். பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூர்கள் டேசனவும் சிற்றூர்கள் டேசனவும் அழைக்கப்பட்டன. பேரூர்கள் பட்டினம் சிற்றூர்கள் வந்து பாக்கவும் எனவும் அழைக்கப்பட்டன. கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் பார்த்திங்கன்னா புறப்பொருள் வெண்பாமாலை என்பது சரியான விடை. அடுத்தது அந்த வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? அறிவு அற்றம் காக்கும் கருவி திருக்குறள். அந்த கேணியும் எந்திர கிணறும் பெருங்கதை. தீப்பிழி எந்திரம் பந்தல் வருந்த 10 அணுவை துளைத்து ஏல்கடலை புகட்டி ஔவையார். ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யாருக்கு? உங்களுக்கு சுப்புலட்சுமி அம்மையாருக்கு துணை நின்றவர் பார்த்தீங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் ஆவார். குழந்தை திருமண தடை சட்டம் நிறைவேற காரணமாக இருந்தவர் முத்துலட்சுமி. நான் சுப்புலட்சுமின்ட்டு முத்துலட்சுமி அம்மையார் ஆவார். குழந்தை திருமண தடை சட்டம் நிறைவேற காரணமாக இருந்தவர்கள் ஒருவர் முத்துலட்சுமி ரெட்டியார் ஆவார். தொடி இச்சொல்லின் பொருள் என்ன? தொடின்னா அது வந்து பார்த்திங்கன்னா வளையலை குறிக்கும்.
ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. முல்லை நிலத்தில் நடைபெறும் தொழில் என்ன? இதில் ஏறு தழுவுதல் நடைபெறும் என்பது சரியான விடை. இதில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சிறுபொழுது, பெரும்பொழுது, யார் வந்து கடவுள் யாராரு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரும்பொழுது என்ன, சிறுபொழுது என்ன, அதனுடைய விலங்குகள் என்ன, பூ என்ன, இசைக்கருவிகள் என்னங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆசிரியப்பாவின் வகைகளில் இல்லாத ஒன்று, இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறை இசை ஆசிரியப்பா என்பது ஆசிரியப்பாவின் வகைகளில் இல்லாத ஒன்றாகும். பிழையற்ற தொடரை எழுதுக, அவன் கவினன் அல்ல. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிழையற்ற தொடர்னு பார்த்திங்கன்னா அவன் கவினன் அல்லன் என்பது சரியான விடையாகும். பின்வரும் தொடர்களில் சரியான விடையை எடுத்தெழுதுக, என் மாமா வந்தது. அப்போ இது என்ன வரும், இது வந்து திணை வலுவை குறிக்கும். சந்திப்பிழையற்ற தொடர், தமிழின் வரலாற்று கருத்துக்களையும் பண்பாட்டு கூறுகளையும் காண முடியும். இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், சந்திப்பிழையற்றனா தமிழில் வரலாற்று கருத்துக்களையும் பண்பாட்டு கூறுகளையும் காண முடியும் என்பது சரியான விடை, ஆப்ஷன் பி. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர், தொன்மை சிறப்பும் தலைமை சிறப்புமே தமிழை இன்று உயர்தனி செம்மொழிகளாக உயர்ந்து நிற்க செய்துள்ளது. அப்போது தொன்மை சிறப்பும் தலைமை சிறப்புமே தமிழை இன்று உயர்தனி செம்மொழியாய் உயர்ந்து நிற்க செய்துள்ளது என்பது ஆப்ஷன் பி வந்து சரியான விடையாகும். பொறுத்துக, இது ஓரெழுத்து ஒரு மொழியில், தா அப்படின்னா தாவுதல், கா அப்படி என்பது சோலை, வே அப்படிங்கிறது மறை, ஏங்கிறது அம்புவை குறிக்கும், அம்பு. அப்போ ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. தேசியம் காத்த செம்மல் என திருவிக யாரை பாராட்டியுள்ளார்? தேசியம் காத்த செம்மல்னாவே தேவரை, முத்துராமலிங்கரை குறிக்கும். அடுத்த ஒன்று பொறுத்துக, கற்றல் அப்படின்னா என்ன வரும், இது வந்து வேர்ச்சொல்ல கொடுத்துருக்காங்க, கற்றல்னா கல். அதே மாதிரி பெற்ற பெரு, அடக்கி அடக்கு, கேட்டவன் கேள், இதற்கு ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. கோ என்னும் வேர் சொல்லில் உருவான சரியான தொடர் என்ன? கோல்னு பார்த்தீங்கன்னா கோத்தல், கோவை, கோப்பு என்பது கோ என்னும் வேர் சொல்லில் உருவான சரியான தொடராகும். அடுத்த ஒன்று ஆதிரையான், எவ்வகை பெயர் பகுபதம்? ஆதிரையான்ங்கிறது பார்த்தீங்கன்னா கால பெயர் பகுபதம் என்பது சரியான விடை. தளி இய என்பது எவ்வகை அளபடை? தளி இய என்பது சொல்லிசை அளபடையாகும். விடைக்கேற்ற வினா அமைக்க, மங்கம்மாளின் பெயர் மங்காத புகழோடு விளங்கும் என்பதில் ஐயமில்லை. அப்போ இதற்குரிய குவஸ்டின் வினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாருடைய பெயர் மங்காத புகழோடு விளங்கும் என்பதில் ஐயமில்லை என்பது சரியான விடை. யாழினி திருக்குறள் கற்றாள், அவங்க திருக்குறள் கற்கிறாங்கன்னா இது வந்து ஒரு தன்வினை தொடராகும். உரிய விடையை தேர்வு செய்க, தடக்கரி அப்படின்னா கரீனாவ யானை, தடக்கரிங்கிறது பெரிய யானை, உழுவை புலி, மடங்கள் சிங்கம், கேளல் பன்றி, அதே என்ஹுன்னா கரடிங்கிறத நம்ம பார்த்துட்டே இருந்தோம். இதற்கு ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. இகழ்வில்லும் வேந்தார்க்கு வேண்டும், இதற்கு பொருத்தமான சொல் என்ன? இகழ்வில்லும் வேந்தார்க்கு வேண்டும் அப்படிங்கிறது பொழுது என்பது சரியான விடையாகும். திருக்குறளில் உடைமை என்னும் பெயரில் திருவள்ளுவர் எழுதாத அதிகாரம், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒடுக்கமுடைமை, அன்புடைமை இருக்குது, ஆழ்வினை உடைமை, ஒடுக்கமுடைமை இருக்குது, ஒடுக்கமுடைமை என்பது தவறான ஒன்றாகும். தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு, இதில் வேளாண்மை என்னும் சொல் தரும் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உதவி செய்தல் என்பது சரியான விடை. அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம், யார் யாரிடம் கூறியது? ராமன் வந்து குகனிடம் வந்து நாங்கள் பேர் இருந்தோம், இப்போ உங்களோடு சேர்த்து ஐவரானோம் என்று கூறுகிறார். துன்பம் உண்டாயின் அதனை அடுத்து இன்பமும் தோன்றுவது இயற்கை என்ற பொருள் தரு வரிகள் அமைந்த நூல். துன்பம் உண்டாயின் அதனை அடுத்து இன்பமும் தோன்றுவது இயற்கை, இந்த பொருள் தரும் வரிகள் அமைந்த நூல் கம்பராமாயணம் ஆகும். கருங்கோர் குறிஞ்சிப்பு கொண்டு பெருந்தேன் இலைக்கும் நாடனோடு நட்பே, இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? கருங்கோர் குறிஞ்சிப்பு கொண்டு பெருந்தேன் இலைக்கும் நாடனோடு நட்பே, இந்த நூல் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை ஆகும். புறநானூற்றின் கண் உள்ள துறைகள் எத்தனை? புறநானூற்றில் எத்தனை துறைகள் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 65 துறைகள் உள்ளன. ஆரணையும் சடைமுடியார் அடியார்க்கு நீர் வைத்த, இதில்
ஆரணி எனும் சுட்டப்பெறுபவர், ஆரணியும் என சுட்டப்பெறுபவர் சிவன் ஆவார். பெரிய புராணம் என்னும் நூலிற்கு சேக்கிலார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. முத்தொள்ளாயிரம் இதனுடைய ஆசிரியர் யார்? முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் வந்து நமக்கு தெரியாது என்பது சரியான விடை. வையகமெல்லாம் எமதென்றெழுதுமே மொய்யிலை வேல் மாறன் களிறு, இப்பாடல் வரி இடம்பெற்ற நூல் முத்தொள்ளாயிரம் என்பது சரியான விடை. செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழின் எத்தனையாவது பருவம்? செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழில் 10வது பருவம். இதில் 10 பருவங்களில் ஆண்பால் பிள்ளைத்தமிழ் பெண்பால் பிள்ளைத்தமிழ் ரெண்டுக்கும் பொதுவான பருவங்கள் 7, அந்த ஒரு 3 வந்து மாறியிருக்கும். அதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான கேள்வி. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பருவங்களில் அதனுடைய மாதங்கள் என்னங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுங்க. அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றலில் பகாரின் 100 கோடியின் மேற்பட விரிந்தன. இப்பாடல் வரிகள் அண்டப்பகுதியின் உண்டை பிளக்கும்னாவே நம்ம திருவாசகம் ஞாபகம் வந்துடும். குலசேகர ஆழ்வார் பாடல் எந்த தொகுப்பில் உள்ளது? அவர் குலசேகர ஆழ்வார் பாடல் பார்த்திங்கன்னா 1000 அங்கிற தொகுப்பில் உள்ளது. 4000 திவ்ய பிரபந்தத்தில் 3 பிரபந்தமாக வைப்பது, இதில் முதல் பிரபந்தம் யாரு? 2 பிரபந்தம். 3 பிரபந்தம் பார்த்திங்கன்னா ஆண்டாள் அருளியது என்பது சரியான விடையாகும். நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுப்புகளை மட்டும் தேர்வு செய்க. கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா திருமலர், இசைமலர், சமுதாய மலர், பல்சுவை மலர். இதான் வந்து நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுப்பாகும். உரைநடையின் சிக்கனந்தான் கவிதை, ஓங்கும் உணர்ச்சிகளின் சிக்கனந்தான் அடக்கம் என்ற கவிதை வரியின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் சுரதா ஆவார், சுப்புரத்தின தாசன். பிரெஞ்சு குடியரசு தலைவரிடம் செவாலியர் விருதினை பெற்றவர் வாணிதாசன் ஆவார். இதெல்லாம் நம்ம பார்க்க பார்க்க உங்களுக்கு அப்படியே மனப்பாடமே ஆயிரணும். வானம்பாடி இயக்கத்தில் ஒருவர் சிற்பி பாலசுப்பிரமணியம் என்பது சரியான விடை. சாலை இளந்தரேனின் தமிழக அரசின் சிறந்த நூலுக்கான பரிசு பெற்ற நூல், இது ப்ரீவியஸ் இயரில் அடிக்கடி இவர் ரிலேட்டடாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. புரட்சி முழக்கம் ஆகும். நரம்பின் மறை என்று தொல்காப்பியரால் குறிப்பிடப்படுவது, நரம்பின் மறைங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இசை இலக்கண நூல் ஆகும். பரிதிமார் கலைஞர் இயற்றிய நாடகவியல் என்னும் நூல் எந்த நடையில் எழுதப்பட்டுள்ளது? நாடகவியல்ங்கிறது பார்த்தீங்கன்னா செய்யுள் வடிவம். செய்யுள் வடிவம் என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று விழிப்பு. இந்த சிறுகதை வந்து யாருடையது? சிவசங்கரி. கரையும் உருவங்கள் வண்ண நிலவன், ஒரு பிரமுகர் ஜெயகாந்தன், மறுமணம் விந்தனால் இயற்றப்பட்டது. ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. கருத்து படம் அமைக்க தொடங்கியவர் வால்ட் டிஸ்னி என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று ஆசிரியரோட நூலை, சுவாமி விபுலானந்தார், மதங்க சூளாமணி, அடுத்து மறைமலை அடிகள் சாகுந்தலம், பம்பல் சம்பந்தனார் நாடகத்தமிழ், காசி விஸ்வநாதன் டம்பாச்சாரி விலாசம். ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. உரைநடை காலம் என்பது எந்த நூற்றாண்டு? 20வது நூற்றாண்டு தான் உரைநடை காலம் என போற்றப்படுகிறது. நோய்க்கு எது இலக்கியம் என்பார் மீனாட்சி சுந்தரனார். நோய்க்கு மருந்து இலக்கியம் என்பது அவருடைய கூற்றாகும். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் பாவானார் என்பது சரியான விடையாகும். வேறுபட்ட இணை எது? இதில் வெனிசு அதை பற்றி கூறியவர் மார்க்கோ போலா என்பது வேறுபட்ட இணையாகும். நாணப்பச்சிலை என வள்ளலார் போற்றும் இலை எதுன்னு பார்த்தீங்கன்னா தூதுவளையத்தான் அவர் வந்து நாணப்பச்சிலை என்று போற்றுகிறார். இளைஞர்களே, தமிழர்களின் இழிந்த நிலையை ஓருங்கள், அதாவது நினையுங்கள் என அறைகோகள் விடுத்தவர் திருவிக்கா ஆவார். இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான கேள்வி. ஜீவகாரண்ய ஒழுக்கம் எனும் நூலை இயற்றியவர் ராமலிங்க அடிகளார். அம்பேத்கர் சித்தார்த்தா உயர்கல்வி நிலையத்தை தோற்றுவித்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மும்பை என்பது சரியான விடை. நிலமடந்தையும் தம் மக்களுக்கு வளமளிக்கும் முன்பு விளையாட்டு காட்டுவாள் வேண்டி உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என்று ஆணையிடுகிறாள், அன்பு ஆணையிடுகிறாள் என எழுதியவர் அண்ணா அவர்கள். இதுவும் அந்த பொங்கல் நில அது சார்ந்த ஒரு கடிதமாக இருக்கும். தொண்டு செய்த பழுத்த பலம் தூய தாடி மார்பில் விழும், யார் யாரை பாடிய வரிகள்? பாரதிதாசன் வந்து பெரியாரை பாடிய வரிகள் தான் இந்த வரிகளாகும்.
முதல் கேள்வி பாருங்க, தமிழுக்கு கதி என்று பெரியோர்களால் போற்றப்படும் நூல்கள் எந்த நூல்? இந்த கதியே நம்ம ஷார்ட்கட்டா வச்சுக்கலாம். காங்கிறது கம்பராமாயணம், தீனா திருக்குறள். அப்போ தமிழுக்கு கதி என்று பெரியோர்களால் போற்றப்பட்ட நூல்கள் கம்பராமாயணம் மற்றும் திருக்குறள் ஆகும். தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்க. இதுல எந்த சொல் வந்து தவறாக பிரிக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பாருங்க, சேதாம்பல், சேது கூட்டல் ஆம்பல் அப்படிங்கிறது தான் தவறாக பிரிக்கப்பட்டுள்ளது. தமக்குரியர், இதை நம்ம எப்படி பிரித்து எழுதுவோம்? தமக்கு கூட்டல் உரியர் என்பது சரியான விடையாகும். சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக. இசை தமிழில் வழி நாடக தமிழிற்கு இயக்கம் இல்லை. இதுல இசைத்தமிழில் வழி நாடக தமிழிற்கு இயக்கமில்லை என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று பொருத்துக. உருபன்னா என்ன? ஒளியின் அகலாய்வு கல்வெட்டியல். உருபன் மோர்ப்பம், ஒளியன் என்பது போனோமி, அகலாய்வு எக்ஸ்காவேஷன், கல்வெட்டியல் எபிகிராஃபி என்பது ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. அடுத்த ஒன்று ஒளி வேறுபாடு அறிந்து பொருத்துக. கலை என்ன பண்ணுவோம்? கலையை நீக்கு. களை அப்படின்னா மூங்கில் என்பது களை. தலை என்பது விலங்கு. தலை என்பது தலைத்தல். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. களை களை தலை தலை இதை கொடுத்து இதுலயே பாத்தீங்கன்னா நம்ம இப்படித்தான் பார்த்துருப்போம். இதுல வந்து பொருத்துக மாதிரி கொடுத்துருக்காங்க. அவன் நல்லன், இது எவ்வகை பெயர்? அவன் நல்லன், நல்லன் அது வந்து பாத்தீங்கன்னா பார்த்தவனே கண்டுபிடிச்சிருவான். இது வந்து ஒரு குணப்பெயராகும். கதிர்வேல் வெற்றிலை தின்றான் என்பது என்ன? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாருங்க, கதிர்வேல் வெற்றிலை தின்றான் என்பது இனம் குறித்தல் என்பது சரியான விடை. பொருந்தாத இலக்கண குறிப்பை கண்டறிக. தடக்கை உரிச்சொற்றொடர், நின்னகர் ஆறாம் வேற்றுமை தொகை, வாழ்தல் தொழிற்பெயர். மடக்குடி அப்படிங்கிறது வினைத்தொகை என்பது பொருந்தாத இலக்கண குறிப்பு. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஒரு சொல் வந்து தனித்து நின்று பொருள் தந்தா அது வந்து தனிமொழி என்பது சரியான விடை. சேவல் என்பதன் எதிர்பால் பெயர் என்ன? சேவல்னா அதனுடைய எதிர்பால் பெயர் கோழி என்பது சரியான விடை. எல்லா அடிகளும் அளவடியாய் வரும் ஆசிரியப்பாவின் வகை எந்த வகை? இதுல எல்லா அடிகளும் அளவடியாய் வரும் அந்த ஆசிரியப்பா பாத்தீங்கன்னா நிலை மண்டில ஆசிரியப்பா என்பது சரியான விடை. மூனை வகையை கண்டுபிடி. தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின். இதுல மூனை கேட்டிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன மூனை வரும்னு பார்த்தீங்கன்னா கூளை மூனை என்பது மூனைனா முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தானம் தவமிரண்டும் தங்கா அப்படிங்கிறது கூளை மூனையை சாரும். பொருளறிந்து பொருத்துக. உள்காமை அப்படின்னா என்ன உங்களுக்கு? தளராமை. விழுமம் என்பது துன்பம். திண்ணியர் வலியவர், வீருன்னா சிறப்பு. ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. அளவற்றங்காக்கங்கருவி செருவார்க்கும் உள்ளலிற்காலாக அரண். இக்குறட்பாவில் அற்றம் என்பதன் பொருள் என்ன? அறிவற்றங்காக்கங்கருவி செருவார்க்கும் உள்ளலிக்காலாக அரண். அற்றம் என்பதன் பொருள் அழிவு என்பது சரியான விடை. கற்பெனும் பெயரதொன்றம் கலினடம் புரிய கண்டேன் இப்பாடலடி யாரை குறிக்கிறது? கற்பெனும் பெயரதொன்றும் கலினடம் புரிய கண்டேன் இப்பாடலடி குறிப்பது சீதையை. குறிப்பினால் உணரும் கொள்கையான் யார்? குறிப்பினால் உணரும் கொள்கையான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமன் என்பது சரியான விடை. தண்டுடக்கை வெண்டலை சிதவளர் இத்தொடரில் சிதவளர் என்பதன் பொருள் என்ன? தண்டுடக்கையர் வெண்டலை சிதவளர். சிதவளர்னா சிதவல்னா தலைப்பாகை. சிதவளர்னா தலைப்பாகை கட்டியவர் என்பது பொருள்படும். நற்றினை இதனை தொகுப்பித்தவர் யார்? நற்றினையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதியாவார். செரு அப்படின்னா என்ன? செரு இதெல்லாம் பார்த்ததுதான். வயல், வித்து விதை, யானர் புது வருவாய், வட்டி பனையோலை பெட்டியை குறிக்கும். ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. மணநூல் என்று அழைக்கப்படும் நூல் எந்த நூல்? மணநூல் என்று அழைக்கப்படும் நூல்
சீவக சிந்தாமணி என்பது சரியான விடை. தேவியும் ஆயமும் சித்திராபதியும் மாதவி மகளும் மாதவர் காண்டலும். இதுல ஆயம் என்பது, இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி, ஆயம் என்பது தோழியர் கூட்டத்தை குறிக்கும். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையர் திரிந்து நள்ளிழல் பிளந்து நடுங்குயர் உறுத்து என்ற அடிகள் அமைந்த நூல் எந்த நூல்? முல்லையும் குறிஞ்சியும் முறைமையர் திரிந்து நள்ளிழல் பிளந்து நடுங்கு துயர் உறுத்து. இந்த வடி இடம்பெற்ற நூல், இந்த அடிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரமாகும். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்ற தொடரை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாகவி பாரதியார் ஆவார். ஜோசப் என்னும் பெயரின் தமிழாக்கம் என்ன? ஜோசப் என்பதின் பெயரின் தமிழாக்கம் வளன் என்பது சரியான விடை. போலி புலவர்கள் கூட்டம் பெருகாமல் தலையை வெட்டிய புலவர் யார்? ஒட்டக்கூத்தர் தான். போலி புலவர்கள் கூட்டம் பெருகாமல் அவங்க தலையை வெட்டிய புலவராவார். தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகை நூல் எது? புலன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு இலக்கிய வகை நூலாகும். ஆண்பால் பிள்ளைத்தமிழ் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ஏழு. அந்த கடைசி மூன்று பருவங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சிற்றிலை சிறுவரை சிறுதேர்னு நினைக்கிறேன். அதில் கலங்கு அம்மானை ஊசல். அப்போ பொதுவான பருவங்கள் ஏழு, அந்த கடைசி மூன்று பருவங்கள் தான் மாறி மாறி வரும். பொருத்துக சரதம் அப்படின்னா என்ன? சரதம்னா பார்த்தீங்கன்னா வாய்மை, பவித்திரம், தூய்மை, பெருமாள், அரசன், மகோததி அப்படிங்கிறது கடலை குறிக்கும். இதற்கு ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. தாயுமானவர் பிறந்த ஊர் எந்த ஊர்? தாயுமானவர் பிறந்த ஊர் திருமறைக்காடு என்பது சரி. மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை எழுதியவர் ராமலிங்க அடிகளாராவார். தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவர் யார்? தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே இந்த என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவர் பாவேந்தர் பாரதிதாசன் ஆவார். தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவர்க்கொரு குணம் உண்டு என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர் என்பது சரியான விடை. சுதந்திர தாகம் என்னும் புதினத்திற்கு 2001 சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? சிசு செல்லப்பா அவர்கள்தான் சுதந்திர தாகம் என்ற புதினத்திற்காக 2001 சாகித்ய அகாடமி விருது பெற்றார். உலக பண்பாட்டு இயக்கம் தோன்ற காரணமாக இருந்தவர் யார்? உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் தோன்ற காரணமாக இருந்தவர் சாலை இளந்தரையன் ஆவார். உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம். வரதநஞ்சையப்ப பிள்ளை தான் இயற்றிய தமிழரசி குறவஞ்சி என்ற நூலை எங்கு அரங்கேற்றினார்? அவர் அரங்கேற்றிய இடம் பார்த்தீங்கன்னா கரந்தை தமிழ்ச்சங்கம் என்பது சரியான விடை. சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என வள்ளியம்மையிடம் கேட்டவர் நம்ம கண்ணமுடி டான்சர் சொல்லலாம் காந்தியடிகள் ஆவார். ஓவியக்கலை எந்த நூற்றாண்டில் தோன்றியது? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா கிபி 7 தோன்றியது தான் ஓவியக்கலையாகும். சலாம் சபாஸ் என்பன எம்மொழி சொற்கள். சலாம் சபாஸ் என்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா உருது சொற்கள். ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. எது தவறானது? கொடுக்கப்பட்ட நூல்களில் தமிழர் நாகரிகமும் பண்பாடும் தட்சிணாமூர்த்தி, தமிழர் சால்பு வித்யானந்தன், தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் ராஜன், தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் கா ரத்திரம் என்பது தவறான கூற்று. தமிழ் பேரவை செம்மல் என்னும் பட்டம் சி வேங்கடசாமி நாட்டாருக்கு வழங்கிய பல்கலைக்கழகம் எது? தமிழ் பேரவை செம்மல். இதில் சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா வேங்கடசாமி நாட்டார் இதை இவரோட ரிலேட்டடாக புக்லெலாம் எதுவும் கிடையாது. இது மாதிரி கொஸ்டின் பார்த்தா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து மதுரை பல்கலைக்கழகம் என்பது சரியான விடை. தந்தை பெரியாரால் வைக்கம் போர் நடத்தப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? அவரால் நடத்தப்பட்ட ஆண்டு 1924 தமிழர்களும் தமிழர்களிடம் இன்றும் பரவியுள்ள பெருநோய் ஒன்று உண்டு. அந்த நோய் எதுன்னு பார்த்தீங்கன்னா மனக்கொடை என்பது சரியான விடை. பொருத்துக புறம் என்பது எதை குறிக்கும்? புறம்னா பார்த்தீங்கன்னா ஊரை குறிக்கும். பட்டினம், பட்டினம் என்பது நகரம். பாக்கம் என்பது சிற்றூர். புலம் என்பது நிலத்தை குறிக்கும். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடையாகும். திரைகடல் ஓடியும் திரவியும் தேடு என்று கூறியவர் ஔவையார் ஆவார். நோய்க்கு முதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா
உப்பு என்பது சரியான விடை. சமரச கோயிலை அமைத்து சென்றவர் யார்? சமரச கோயிலை அமைத்து சென்றவர் ராமலிங்க சுவாமிகளாவார். ஜீவகாரண்ய ஒழுக்கம் என்னும் நூலை இயற்றியவர் அவரேதான் ராமலிங்க அடிகளார் ஆவார். நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என சிலப்பதிகாரத்தை போற்றியவர், இதுவும் ரிப்பீட் ஆயிருக்கு, பாரதியார் என்பது சரியான விடை. கருமுகில் இது வந்து என்ன இதற்கு வரும்? கருமுகில் ஆன்சர் பார்த்தலாங்க. கருமுகில்ங்கிறது பண்பு தொகை. வைவேல் என்பது ஒரு சொற்றொடர். உணர்மின் ஏவல் வினைமுற்று. அழிக்குவின் தன்மை ஒருமை வினைமுற்று. ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. புலனழுக்கற்ற அந்தநாளன் இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் கபிலர் என்பது சரியான விடை. மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன? மிசை என்பதன் பொருள் மேலு, அதனுடைய எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா கீழே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 கொஸ்டின்ல இந்த மிசை ரிலேட்டடாக கேள்விகள் வந்துட்டே இருக்கு. திருமலை முருகன் பல்லு கூறும் நெல் வகையில் கூறாத நெல் எது? திருமலை முருகன் பல்லு இதில் வந்து பார்த்தீங்கன்னா காளை சம்பா என்பது கூறாத நெல் வகையாகும். பிழையற்ற வாக்கியம் எது? இதில் வருவதும் போவதும் கிடையாது, இதெல்லாம் கிடையாது. வருவதும் போவதும் கிடையா, இதுதான் வந்து பிழையற்ற வாக்கியமாகும். நான் வாங்கிய நூல் இது அல்ல. இது வந்து ஒருமைப்பன்மை நீக்கி நம்ம எப்படி எழுதுவோம்? நான் வாங்கிய நூல் இது அன்று என்பது சரியான விடை. தை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? தை என்பது ஒரு மாதத்தின் பெயர், திங்களின் பெயர் என்பது சரியான விடை. செய்கின்றால் இதனுடைய வேர்ச்சொல் என்ன? செய் என்பது சரியான விடை. பார் என்ற அடிச்சொல்லின் தொழிற்பெயராக்கு, பார்னா என்ன வரும்? கண்டிப்பா பார்த்தல் என்பது தொழிற்பெயராகும். கீழ்காணும் விடையில் அகர வரிசையில் உள்ளதை தேர்வு செய்க, இதுல சாவரிசை. சங்கு, சாவி, சிலை, சீப்பு என்பது சரியான விடை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கு. அண்ணன் சென்றார் தம்பி வீட்டுக்கு, அண்ணன் தம்பி வீட்டுக்கு சென்றார் என்பது சரியான விடை. வேங்கை என்பது எவ்வகை மொழி? வேங்கை என்பது இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுமொழியை குறிக்கும். வயலில் ஆடுகள் மேய்ந்தில, எவ்வகை தொடர்? மேய்ந்தில அப்படின்னு வர்றதுனாலேயே இது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறை தொடராகும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் எது பிறவினை சொல்? இதில் கற்றால், வந்தால், போனால்லாம் தன்விரை. கற்பித்தால் என்பது பிறவினை சொல்லாகும். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இவ்வுவமை வெளிப்படுத்தும் பொருள் என்ன? இது வந்து பார்த்தீங்கன்னா பொறுமை என்பது சரியான விடை. திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மரங்கள் எவை? திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மரங்கள் பனை மற்றும் மூங்கில் என்பது சரியான விடை. அடக்கமாய் இருப்பவனின் உயர்வு எதனை காட்டிலும் பெரியது? ஒரு மலையை விட பெரியது அடக்கமாய் இருப்பவனின் உயர்வு. பொறுப்பாவில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை? பொறுப்பா அதுலயே பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கிறது பொருள்பா அப்படிங்கிற ஞாபகம் வச்சுங்க. 38-25 அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அப்போ பொறுப்பாவில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 70 ஆகும். குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார், இது எவ்வகை வாக்கியம்? இது வந்து பாத்தீங்கன்னா செய்வினை வாக்கியம் என்பது சரி. 10 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகிய சிறுபஞ்ச மூலத்தில் கூறப்படாத மூலிகை தாவர வேர். சிறுபஞ்ச மூலம் காரியாசானால் இயற்றப்பட்டது. தூதுவளை, கண்டங்கத்திரி, சிறுவழுதனை, நெருஞ்சி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் 5 சிறிய வேர்களில் ஒன்று. கூறப்படாத வேர் தூதுவளை என்பது சரியான விடை. வயிறு புடைக்க உண்டால் நோய்க்கு இடமளிக்கும் என்று கருதி மீதூன் விரும்பேல் என்றவர் ஔவையார் ஆவார். நெல்லும் உயிரென்றே, நீரும் உயிரென்றே, மன்னன் உயிர்த்தே மலர்த்தலை உலகம். இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு, இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. கீழ்கண்டவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்க. பரிபாடல் 8 தொகை நூல்களில் ஒன்று, ஒரு அகப்புற நூலாகும் பரிபாடல். பரிபாடலில் வையை ஆறுபற்றி செய்து இடம்பெற்றுள்ளது. பரிபாடலில் 400 பாடல்கள் உள்ளன என்பது பொருந்தாத ஒன்றாகும். காண மண்ணைக்கு கலிங்கம் ஈந்தவன், காண மயிலுக்கு கலிங்கம் ஈந்தவன் வேகன் என்பது சரியான விடை. அகநானூற்று பாடல்கள் 3 பெரும்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன, இது சரி. அவற்றுள் களிற்றியானை நிறை 100 பாடல்களை கொன்றது, அதில் க
கமணின்னு நாவம் வச்சுங்க, களற்றியானை நிறை மணிமிடை பவளம் நித்திலக்கோவை. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, களற்றியானை நிறை 120 நினைக்கிறேன், 100 பாடல்கள் என்பது தவறு, அப்போ கூற்று 1 மட்டும் சரியாகும். பொருத்தமுள்ள இணையினை தேர்ந்தெடு. கம்பர் தாயுமானவர் தவறு, கபிலர் சேக்கிலார் தவறு, ஔவையார் காளிதாசர், சீத்தலை சாத்தினார், இளங்கோவடிகள் என்பது பொருத்தமான தொடராகும். கிறித்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் நூல் பார்த்திங்கன்னா தேம்பாவணி ஆகும். சீரா புராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 5027 என்பது சரியான விடை. பிரபந்தம் என்ற வடசொல்லுக்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நன்கு கட்டப்பட்டது என்பது சரியான விடை. கலிங்க மன்னன் அனந்தியன் மண் மீது போர் தொடுத்து வெற்றி பெற்றவன் யார்? கலிங்க மன்னன் அனந்தியன் மண் மீது போர் தொடுத்து வெற்றி பெற்றவர் முதல் குலோத்துங்க சோழன் என்பது சரியான விடை. முதற் குலோத்துங்க சோழனின் படைத்தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கருணாகர தொண்டைமான் என்பது சரி. கலிங்கம் தற்போது எந்த மாநிலமாக வழங்கப்படும்? கலிங்கம்ங்கிறது ஒரிசா என்பது சரியான விடை. நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று பாடியவர் பாரதியார் என்பது சரியான விடை. துரியோதனின் தந்தை பெயர் என்ன? திருதராட்டினன் என்பது சரியான விடை. சுந்தரம்பிள்ளை அவர்களுக்கு ராவ் பகதூர் பட்டம் வழங்கி சிறப்பித்த அரசு சென்னை மாகாண அரசு. சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் வரியும் குறவையும் நாட்டுப்புற பாடல்களே என கூறிய தமிழறிஞர் பார்த்தீங்கன்னா தே போ மீனாட்சி சுந்தரனார். அதில் கூறப்படும் வரியும் குறவையும் நாட்டுப்புற பாடல்களே என கூறிய தமிழறிஞர் மீனாட்சி தே போ மீனாட்சி சுந்தரனார் ஆவார். பிசி என்ற சொல்லின் பொருள் யாது? பிசி என்ற சொல்லின் பொருள் விடுகதை என்பது சரியான விடையாகும். மழை வரும் என்றே மந்திரம் செபிச்சது அந்த காலம், அது மழையை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம் என்ற பாடலை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை நாராயண கவி. மழை வரும் என்றே மந்திரம் செபித்தது அந்த காலம், அது மழையை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம் என்று பாடியவர் நாராயண கவியாவார். தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் எந்த காவியம்? எதுன்னு பார்த்தீங்கன்னா பூங்குடி என்பது சரியான விடை. இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்றவர் நம்ம ஈரோடு தமிழன்பனாவார். தமிழின் தொன்மையான கலை வடிவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாடகம் என்பது சரி. மதங்க சூளாமணி என்னும் நாடகம் பற்றிய ஆராய்ச்சி நூலை எழுதியவர் விபுலானந்தர் ஆவார். பேனா என்ற புனைப்பெயரில் பல நூல்களில் எழுதியவர் பேனா அப்புசாமி ஆவார். மதுரை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேரவை செம்மல் என்ற பட்டத்தை பெற்றவர் பேனா அப்புசாமி. இதுல கூற்று 2 கூற்றுமே சரி. பேனா என்று புனைப்பெயரில் எழுதியவர் அப்புசாமி, மதுரை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேரவை செம்மல் என்ற பட்டத்தை பெற்றவரும் அப்புசாமி ஆவார். வானம் வசப்படும் இதெல்லாம் நம்ம மறக்க மாட்டோம். பிரபஞ்சன் என்பது சரியான விடையாகும். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் ஊவேசா அவர்கள். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பிறந்த மாவட்டம், அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த மாவட்டம் சேலம் என்பது சரியான விடை. ஜி யு போப் அவர்கள் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார்? இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்டது, 40 ஆண்டுகள். சாதி என்னும் பாறை உடைந்து சுக்கு நூறானது, இதற்கு காரணமாக இருந்த இருவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் படி பெரியார் அம்பேத்கர் என்பது சரியான விடையாகும். சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்றான் என்பதை குறிக்கும் நூல் மணிமேகலை என்பது சரியான விடை. ஒளியின் திசைவேகத்தை உலகிற்கு வெளிப்படுத்தியவர் இது ரோமர் ஆவார். எந்தெந்த ஊருக்கு இடையே அமைந்த நெடுஞ்சாலை மங்கம்மாள் சாலை என அழைக்கப்படுகிறது? எந்தெந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மதுரைக்கு இடையே அமைந்த நெடுஞ்சாலை தான் மங்கம்மாள் சாலை என அழைக்கப்படுகிறது. அடிக்கோடிட்ட சொற்களுக்கு இலக்கண குறிப்பு தருக. அந்த ஏழை குழந்தையின் கண்கள் குளிர்ந்தாழ்ந்து காணப்படுகிறது, குளிர்ந்தாழ்ந்து காணப்படுகிறது. இதற்குரிய இலக்கண குறிப்பு சரிதான். ஒரு பொருள் பன்மொழி என்பது சரி. தைத்திங்கள் என்பது எந்த பெயரை குறிக்கும்? எந்த பெயரை குறிக்கும்? தைத்திங்கள் என்பது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம், கால பெயரை குறிக்கும்.
சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆற்றல் நிரம்பிய சொற்கள் கவிதை தாமாக பொங்கி வழிவதுதான். இதற்குரிய சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழிவது தான் கவிதை என்பது சரியான விடை. சொற்களை ஒழுங்குபடுத்துக. வியநகர் குறைபடா குழல் குழுடை கொல. இதற்கு சரியான விட பார்த்தீங்கன்னா, கொள கொல குறைபடா கூளுடை வியநகர் என்பது சரியான விடையாகும். கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக. சுற்றம் சீர்தூக்கு சிந்தனை சாட்டை சங்கு. சங்கு சாட்டை சிந்தனை சீர்தூக்கு சுற்றம் இதான் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீ வரிசை. இதில் நம்மளுக்கு என்ன தெரியும், இதை நம்ம வச்சுருந்தாவே எந்த லெட்டர் ஃபஸ்ட்டு வரும் செகண்ட் வருங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த ஒன்று, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிய. நாட்டுக்கு தேவை என்ன, நாட்டுக்கு தேவை கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் அரண் என்பது சரியான விடை. வாழை 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 ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. இதில் வாழை என்பது இளம் பெண்ணை குறிக்கும், வாழை என்பது மரவகை, வாழை என்பது ஒரு மீன் வகையை குறிக்கும். இதற்கு ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்க. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ். இதற்கு சரியான விடை, ஆன்சர் கரெக்ட் தான், வருமான வரி அலுவலகம் என்பது சரி. வலுவு சொல்லற்ற தொடர் எரு எது, வலப்பக்கம் வலது பக்க சுவரில் எழுதாதே, வலப்பக்க சுவரில் எழுதாதே. ஆன்சர் கரெக்டு தான், எதுன்னு பார்த்தீங்கன்னா வலப்பக்க சுவரில் எழுதாதே என்பது தான் இதற்கு வலுவு சொல்லற்ற தொடராகும். அனித்து எதிர்ச்சொல்லை கண்டறிக. அனித்து இதற்குரிய எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா தொலைவில் என்பது சரியான விடை. சேர்த்தெழுதுக. பனை கூட்டல் ஓலை என்ன வரும், பனை ஓலை என்பது சரியான விடை. அன்பகத்து எல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்ந்தற்று. இத்தொடரில் அன்பகத்து எல்லா என்பதை எவ்வாறு பிரிக்கலாம், இதை நம்ம எப்படி பிரிப்போம், அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா என பிரிக்க முடியும். இயைபு தொடையில் அமைந்த சொற்களை அறிக. இதில் நீலமுடி தரித்த பல மலைசேர் நாடு, நீரமதம் என பாய்ந்து நிரம்பு நாடு. இதில் நம்மளுக்கு தெரியும் இயைபுனா கடைசி எழுத்துக்கள் அதாவது வரிகள் ஒன்றி வர தொடுப்பது, நாடு நாடு என்பது சரியான விடை. தாயொப்ப பேசும் மகள் என்ற உவமைக்கு பொருள் என்ன, தாயை போல பேசும் தாயொப்ப பேசும் மகள், இதுக்கு தாயை போன்று பேசுதல் என்பது சரியான விடை. குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். இந்த செய்வினையை செயப்பாட்டு வினையாக, இதற்கு சரியான விடை உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டது என்பது சரியான விடை. நாளடியார் எனும் நூலை பாடியவர்கள், இது நம்ம வேளாண் வேதம் என்று அழைக்கப்படுவது சமண முனிவர்கள் தான் நாளடியாரை பாடியவர்கள் ஆவார்கள். மணிமேகலையின் தோழி கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல மணிமேகலையின் தோழி பார்த்தீங்கன்னா சுதமதி என்பது சரியான விடை. பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துக்கள் விவாதிக்கும் இடம் என்று கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் மணிமேகலை என்பது சரி. புறநானூற்றில் உள்ள புறத்திணைகளின் எண்ணிக்கை எத்தனை, இதில் துறைகள் 65 அப்படின்னு பார்த்தோம். புறநானூற்றில் உள்ள புறத்திணைகளின் எண்ணிக்கை 11 என்பது சரியான விடை. பாடல் வரிகள் கலித்தொகையில் எப்பிரிவில் இடம்பெற்றுள்ளன, எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர். ஏறுதழுவுதலை பற்றி நம்ம படிச்சிருப்போம் புதுப்புக்கில். இதில் முல்லைக்களி என்பது சரியான விடையாகும். ஈ என இரத்தல் இழிந்தன்று அதன் எதிர் ஈயேன் என்றல் அதனினும் இழிந்தன்று. இப்பாடலடிகளை பாடியவர் கலைதின் யானையார். இப்பாடலில் புகழப்படும் வள்ளல் பாரி. இதற்கு கூற்று ஒன்று மட்டும் சரி என்பது சரியான விடையாகும். இந்த பாடல் வரிகளை பாடியவர் கலைதின் யானையார் என்பது சரி. தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளன்று என்று கூறியவர் திருவி கல்யாண சுந்தரம் என்பது சரி. சமரச சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் இது வள்ளலார் ராமலிங்க அடிகளார் ஆவார். அடுத்தது இனிப்பு எண்ணத்தை கொடுக்கும். இனிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வளம் துவர்ப்பு ஆற்றல்
புளிப்பு இனிமை கார்ப்பு உணர்வு. ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை. தமிழினத்தை சேர்ந்தோர் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் மற்றும் மொரீசியஸ் ஆகும். தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்ற பெருமைக்குரியவர் கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஆவார். ஆற்காடு என்பது எந்த மரங்கள் சூழ்ந்த பகுதி? ஆற்காடு என்பது பார்த்திங்கன்னா அத்தி மரங்கள் சூழ்ந்த பகுதி தான் ஆற்காடு என அழைக்கப்படுகிறது. அண்ணல் அம்பேத்கரை பகுத்தறிவு செம்மல் மக்களின் மாபெரும் வழிகாட்டி என புகழாரம் செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியாராவார். காமராசர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1937 ஆண்டு என்பது சரியான விடையாகும். அரிகால் மாறிய அங்கன் அகழ்வயல் இவ்வடியில் அமைந்துள்ள மோனைனா முதல் எழுத்து. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரி ஆ அதாவது 1, 3, 4 பொருந்தி வருவது. அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மேற்கதுவாய் மோனை என்பது சரியான விடை. ஆறுமுக நாவலாரை வசன நடை கைவந்த வள்ளலார் என்று போற்றியவர் பாராட்டியவர் பரிதிமார் கலைஞர். இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மை நின்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவநேய பாவாணர் என்பது சரியான விடை. நடுவனரசு உவேச அவர்களின் தமிழ் துண்டனை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 2006 என்பது சரியான விடை. சிற்பக்கலை குறித்து தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வெளியிட்ட நூல் என்ன நூல்னு பார்த்தீங்கன்னா சிற்ப செந்நூல் என்பது சரியான விடை. நாயக்கர் காலத்தில் சிறந்து விளங்கிய சிற்பக்கலை எந்தன்னு பார்த்தீங்கன்னா தந்த சிற்பக்கலை தான் நாயக்கர் காலத்தில் சிறந்து விளங்கியது. ஸ்வீடன் நாட்டின் பேர் லாக்கர்க்விஸ்ட் என்னும் சிறுகதைகளை தமிழில் மொழிபெயர்த்தவர் ஜி குப்புசாமி. அவர்தான் வந்து ஸ்வீடன் நாட்டின் பேர் லாக்கர்விஸ்ட் என்னும் சிறுகதைகளை தமிழில் மொழிபெயர்த்தவராவார். ராம நாடகத்தை இயற்றியவர் அருணாச்சல கவிராயர் என்பது சரியான விடை. மரபு கவிதையில் வேர் பார்த்தவர் புது கவிதையில் மலர் பார்த்தவர். இது எழுதினவங்களுக்கெல்லாம் தெரியும், அடிக்கப்படி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹ்மான் ஆவார். உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமையில்லா மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டையார் என்பது சரியான விடை. இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்ற உவமை மரபிகள் புதுமைகளை சேர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரதா சுப்புரத்தின தாசன் என்பது சரியான விடை. பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருது பெற்றவர் வாணிதாசன். இதெல்லாம் நம்ம பார்க்க பார்க்க அப்படியே மனப்பாடமே ஆயிரும். சுந்தரர் எவ்வரசரால் மகன்மை கொண்டு வளர்க்கப்பட்டார்? நரசிங்க முனையரையர் என்பவரால் சுந்தரர் வந்து மகன்மை கொண்டு வளர்க்கப்பட்டார். யார் பாடிய சித்தர் பாடல்கள் நாண பாமாலை என்று வழங்கப்படுகிறது? யார் பாடிய சித்தர்ன்னு பார்த்தீங்கன்னா அகத்தியர் பாடிய பாடல்கள் தான் நாண பாமாலை என்று வழங்கப்படுகிறது. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4-6 மாதமாய் குயமனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி என்ற வடிகளை பாடியவர் எந்த சித்தர்னு பார்த்தீங்கன்னா கடுவலி சித்தவராவார். ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் தருமாறு பாடுவது, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இரட்டர மொழிதல் அணி என அழைக்கப்படுகிறது. எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று என்றால் அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த இலக்கியம் என்று அண்ணா கூறுகிறார்னு பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணியாகும். அறிவடிவ மாய்பின் வடிவமாகி என்ற தொடரில் அரி என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரி என்பதன் பொருள் சிங்கம் என்பதாகும். நன்று நன்றென போற்றியே நடந்தது வேங்கை இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் சீரா புராணம். நன்று நன்றென போற்றியே நடந்தது வேங்கை இந்த அடிகள் இடம்பெற்ற நூல் சீரா புராணமாகும். பெரிய புராணத்தை அருளிய சேக்கிலார் பிறந்த தற்போதைய மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் என்பது சரி. ஒன்றுகொளாம் எனும் திருப்பதிகம் பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் என்பது சரியான விடை. நேற்று மழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின, இது எவ்வகை வாக்கியம்? நேற்று மழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின என்பது தொடர் வாக்கியமாகும். நன்னூல் எவ்வகை நூல், இது வந்து எந்த வகை வாக்கியம்? நன்னூல் எப்படி வகையான நூல்னா இது வந்து ஒரு
வினா வாக்கியம் இது ஒரு இலக்கண நூல் என்பது அதனுடைய வகையாகும். விடை கேட்ட வினா, பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுகிறார். அப்போ பாரதிதாசன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் என்பது சரி. பாடலில் வரும் திணையை கண்டுபிடி, வான் உப்புகும் வடினியின் மதில் மல்லல் மூதூர் வய வேந்தே, இது எந்த திணையை குறிக்கும்? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பொதுவியல் திணை என்பது, அதாவது அந்த பொதுவாக பாடாத திணையெல்லாம் பாடுவதுதான் பொதுவியல் திணையாகும். சாரி, அது பாடான திணை. இலக்கண குறிப்பு பசிக்கயிறு, இது வந்து என்ன வரும்? இதற்கு கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல படி பார்த்தீங்கன்னா உருவகம் ஆகும். அகர வரிசை மொழிபெயர்ப்பு முன்னீர் மேடுபள்ளம் மனத்துயர் மீமிசை, இதற்கும் நம்ம என்ன பண்ணலாம், அந்த மாவரிசையில மனத்துயர் மீமிசை முன்னீர் மேடுபள்ளம் மொழிபெயர்ப்பு, ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை. படுவிடம், இதில் பயின்றுள்ள தொகை நிலை தொடர் படுவிடம், இது மூன்று காலத்துக்கும் பொருந்தும், இது வந்து வினைத்தொகையை சாரும். எச்சொல் வேர்ச்சொல் அல்ல, இதுல அடி அரி இரு இதெல்லாம் வந்து வேர்ச்சொல், இனிது அப்படிங்கிறது வேர்ச்சொல் கிடையாது. வந்தான், இதனுடைய வேர்ச்சொல் என்ன? வந்தான்னா அதனுடைய வேர்ச்சொல் வா என்பதாகும். மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாருங்க. மா என்ற ஓரெழுத்தின் ஒரு மொழியின் பொருள் பார்த்தீங்கன்னா விலங்கு என்பது சரி. வலுவு சொல் இல்லாத தொடரை எழுதுக, சென்னைக்கு அருகாமையில் இருப்பது மதுரை அல்ல, சென்னைக்கு அருகில் இருப்பது மதுரை அன்று என்பது சரியான விடை. அடுத்தது பொருந்தாத இணை, இதுல இளங்கோபடிகள் சிலப்பதிகாரம் நாதகுந்தனாரசு குண்டலகேசி சீத்தலை சாத்தனார் மணிமேகலை திருத்தக்க தேவர் வளையாபதி என்பது பொருந்தாத இணையாகும். பொருந்தா சொல்லை தேர்வு செய்க, உள்ளம் வீடு இடம் இதுல பாத்தீங்கன்னா பொருந்தாத சொல் பாத்தீங்கன்னா அழகு என்பது ஆகும். அரும்புதல், இதனுடைய எதிர்ச்சொல் என்ன? அரும்புதல், இதனுடைய எதிர்ச்சொல் பாத்தீங்கன்னா மெலிதல் என்பது சரியான விடை. இரட்டை காப்பியம் என வழங்கும் நூல்கள் எதது? சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலையாகும். பொருத்தமான இணையை தேர்வு செய்க, குறிஞ்சி முல்லை மருதம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பொருத்தமானது பார்த்திங்கன்னா மருதத்திற்கு வைகரை என்பது பொருத்தமான இணையாகும். இதற்கு வந்து பார்த்திங்கன்னா யாமம் நினைக்கிறேன், யாருக்கு மாலை வைத்து என்ன நற்பயன் ஏற்பாடு, இதற்கு வந்து பாலை வந்தால் நண்பகல் வரும். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே, இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்கள் என்ன? இதுல என்னென்ன நயங்கள் பார்த்தீங்கன்னா மோனை எதுகை இயைபு மூன்றும் நயங்களும் பயின்று வருகிறது. நாளடியாரை தொகுத்தவர் யார்? நாளடியாரை தொகுத்தவர் பதுமனார் என்பது சரியான விடை. திருக்குறளின் அழியா தன்மையை பறைசாற்றும் செய்யுள் நூல் போற்றும் நூல், இது மாதிரி கேள்விகள் திருவள்ளுவ மாலைங்கிறது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அல்லலுற்று ஆற்றாது அலுவாலை கண்டு ஏங்கி மல்லல் மதுரையார் எல்லாரும் தாமயங்கி, இப்பாடலடிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் ஆகும். நீலகேசி ஒரு சமண சமய காப்பியம், குண்டலகேசி என்னும் நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்டது நீலகேசி. இதற்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு கூற்றுமே சரி என்பதுதான் சரியான விடை. நீலகேசி வந்து குண்டலகேசி எனும் நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்டது நீலகேசியாகும். கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி என்ற புலவர் கடற்செலவு ஒன்றில் இறந்து போனவர், இவர் புறநானூரில் ஒரு பாடலையும் பரிபாடலில் ஒரு பாடலையும் இயற்றியுள்ளார். இதுல இரண்டு கூற்றுமே சரி என்பது சரியான விடை. தமிழரின் வாழ்வியல் கருவூல நூல், இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட நூல் கேட்கப்பட்ட கேள்வி புறநானூறு என்பதாகும். தமிழுக்கு கதி நம்ம லாஸ்ட்லையும் பார்த்தோம், திருக்குறள் தீனா கம்பராயணம், அதாவது தீ திருக்குறள் காணா கம்பராமாயணம், அதை கதிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று ஒருவாளி, இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா இராமாயணம் ஆகும். அரிசியும் மயில்தோகையும் சந்தனமும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்ட நாடுகள் கிரேக்கம் ரோமாபுரி எகிப்து என்பது சரியான விடை. யானையின் உருவத்தை செதுக்குவதில் கைதேர்ந்த சிற்பிகள் எந்த மன்னர் காலத்து சிற்பிகள்னு பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்து சிற்பிகள் ஆவர்.
தில்லையாடி வள்ளியம்மை. இதில் தில்லையாடி என்பது வள்ளியம்மையின் தாயார் பிறந்த ஊர் ஆகும். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்புஜத்தம்மாள் ஆவார். மனித மூளையில் தண்ணீர் அளவு எத்தனை சதவீதம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80% என்பது சரியான விடை. கொன்ஸ்டான் என்னும் இத்தாலி மொழி சொல்லின் பொருள் என்ன? கொன்ஸ்டான் அப்படின்னா எனதற்கு பொருள் பார்த்தீங்கன்னா அஞ்சாதவன் என பொருள்படும். ஜியுபோ பாய்மர கப்பலில் சென்னைக்கு வந்த 8 திங்களும் எந்தெந்த நூல்களை படித்தார்? அவர் படித்தது வடமொழி மற்றும் தமிழ் மொழி நூல்களை படித்தார். ஒப்புரவு என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா ஊருக்கு உதவுவது என்பது சரியான விடை. வல்லை எனும் இன்னிசை பாடல் யாரால் பாடப்படும்? வல்லை வந்து பார்த்தீங்கன்னா பெண்களால் பாடப்படும் ஒரு பாடலாகும். பரிதிமார் கலைஞரின் தனிப்பாசுர தொகை என்னும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு பாருங்க, ஜியு போப்பாவார். வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என புகழ்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராப்பி சேதுப்பிள்ளை. சொல்லின் செல்வர் இவரோட தமிழின்பம் நூல் தான் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. தமிழ் வழங்கிய எல்லையினை வேங்கடம் குமரி தீம்புணர் பௌமென்றான் கெல்லை என்று வரையறுத்தவர் யார்? வேங்கடம் குமரி தீம்புணர் பௌவமன மென்றான் கெல்லை என்று வரையறுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காக்கை பாடினியார் ஆவார். சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள், இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி, 26,350 அடிகள் ஆகும். நாடக சாலையொத்த நற்கர சாலை ஒன்று நீடுலகில் உண்டு நிகழ்த்து என்று கூறியவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிக விநாயகனார் ஆவார். ஆனந்தநகர் நாட்குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்ட நூல் நாவல் எதுன்னு பார்த்தீங்கன்னா வானம் வசப்படும். ஆனந்தரங்கர் நாட்குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் வானம் வசப்படும். ஆலாபனை என்னும் கவிதை தொகுப்பு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ரகுமான் ஆவார். மோகனரங்கன் அவரை நம்ம சொல்றப்ப என்ன சொல்லுவோம்? ஆலந்தூர் கோ மோகனரங்கன். அப்போ ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து என்ற தாளாட்டு பாடலை பாடியவர், இது நம்ம படிக்கிறப்பவே அவரோட பெயர் ஞாபகம் வந்துடும், கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தியர் என்னும் நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நாடக நூலாகும். பொருத்துக புயல் பாட்டு நம்ம பாரதியார். அழகின் சிரிப்பு பாரதிதாசன். துறைமுகம் சுரதா. பால்வேதி அப்துல் ரஹ்மான். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. நரகத்தில் இடர்படோம் நடலை எல்லோம் இக்கூற்றில் நடலை என்பதன் சொல்லின் பொருள் என்ன? நடலைன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா துன்பத்தை குறிக்கும். பாஞ்சாலி சபதத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை 412 ஆகும். பலபட்டடை சொக்கநாத பிள்ளை எழுதிய மற்றொரு தூது நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தென்றல் விடு தூது என்பது சரியான விடை. தஞ்சை வேதநாயக சாத்திரியார் அவர்களின் ஆசிரியர் ஸ்வார்ஸ் பாதிரியார் என்பது சரியான விடை. உத்தரகாண்டம் என்னும் பகுதியை இயற்றியவர் யார்? உத்தரகாண்டம் என்னும் பகுதியை இயற்றியவர் ஒட்டக்கூத்தர் என்பது சரியான விடை. உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றும் காட்டும் காவியம் என திருவிக்கா எந்த காவியத்தை கூறினார்? திருவிக்கா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய புராணத்தை தான் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றும் காட்டும் காவியம் என குறிப்பிடுகிறார். இதுவும் இம்பார்ட்டண்டான குவஸ்டின், அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வியா இருக்கு. வீடு தோறறிந்தும் பிரித்தெழுதியவற்றுள் சரியானதை தேர்ந்தெழுதுக. அதாவது வீடுதோர் அறிந்தும், இதை நம்ம எப்படி பிரிப்போம்? வீடுதோர் இறந்தும், அதை வந்து நான் அறிந்துட்டேன். வீடுதோர் இறந்தும்ங்கிறத வீடுதோறும் கூட்டல் இறந்தும் என பிரிக்கலாம். பொருத்தம் இல்லாத இணை, இதுல வந்து பாத்தீங்கன்னா திண்மைனா வலிமை, ஆளினா கடமை, நோன்மைனா ஆளினா கடல், நோன்மைனா தவம், இன்மை இன்பம் என்பது பொருத்தமில்லாத இணையாகும். சந்தி பிழையற்ற தொடரை கண்டுபிடி, அதாவது கடுகை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படிங்கிறது இதுல வந்து சந்தி பிழையற்றது. நம்ம இதுல இப்போ எங்க வரும், அதுதான் வந்து கரெக்டா நம்ம இதை பார்த்து எழுதணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா கடுகை துளைத்து ஏழு கடலை புகட்டி
குறுகத்தரித்த குரல் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு தடவை அந்த ஆப்ஷனை பார்த்தீங்கனாவே அந்த சந்திப்பில் ஏற்றலாம் ஈஸியாக எழுத முடியும். பிறமொழி சொற்களை நீக்குதல். நமஸ்காரம் என்று சாஷ்டாங்கமாக விழுந்தவனை ஆசீர்வதித்தேன். இதை நம்ம எப்படி சொல்லுவோம்? வணக்கம் என்று நெடுஞ்சான் கிடையாக விழுந்தவனை வாழ்த்தினேன் என்பது சரியான விடை. பிறமொழி சொற்களற்ற தொடர். அவர்கள் இருவருக்கும் இடையே விவாதம் நடந்தது. அது என்னன்னு சொல்லுவோம்? அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது என்பதுதான் நம்ம தூய தமிழ் சொல்லாகும். வருவான் என்பதின் வேர் சொல் என்ன? நம்ம சொல்லிடுவோம். வேர் சொல்னாவே அது என்னவா வரும்? கட்டளையா வரும், அடி சொல்லா வரும். இப்ப வருவான்னா அதனுடைய வேர் சொல் வா என்பது சரியான விடை. கொல் என்ற வேர் சொல்லிலிருந்து உருவாகிய வினையச்சம். இப்ப நம்ம பார்த்துருக்கோம் வினையச்சம்னாவே அந்த இது பார்த்தீங்கன்னா சொல்றப்ப ஊ இல்லைன்னா ஈ கொண்டு முடியும். அதுல கொண்டு அப்படிங்கிறது தான் கொல் என்ற வேர் சொல்லிலிருந்து உருவாகிய வினையச்சமாகும். கொல் என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயர் என்ன? இது நம்ம சொல்லிருப்போம். கொல்லுங்கிறது இதுல வந்து பார்த்தீங்கன்னா கொல்லல் அப்படின்லாம் கொடுக்கல. இப்போ கொள்க, கொள்ளற்க. கொல் என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா கோரல் என்பது சரியான விடை. எல் என்ற வேர்ச்சொல்லிலிருந்து உருவான தொழிற்பெயர் என்ன? இதுல வந்து பார்த்தீங்கன்னா எல் அப்படின்னா இவற்றில் எதுவும் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? எல்எல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் கிடையாது, இவற்றில் எதுவும் இல்லை என்பது தான் சரியான விடையாகும். சிலப்பதிகாரம் தமிழில் முதன் முதலில் தோன்றிய காப்பியமாகும். இதனை குடிமக்கள் காப்பியம் என அறிஞர் போற்றுவர். அதற்குரிய சரியான இது பார்த்தீங்கன்னா தமிழில் குடிமக்கள் காப்பியம் என அறிஞர் போற்றியது எந்த நூல்? தமிழில் குடிமக்கள் காப்பியம் என அறிஞர் போற்றியது எந்த நூல்ங்கிறது சரியான விடை. ஒருவர் பேசுவதை அவர் பேசியபடியே கூறுவது எவ்வகை தொடர்? நேர்கூற்று தொடர். ஒருத்தர் பேசுறத அவர் பேசியபடியே கூறுவது நேர்கூற்று தொடராகும். இதுல பின்வருவனவற்றுள் எவ்வாக்கியம் செயப்பாட்டு வினை வாக்கியம்? இதுல நம்ம இப்ப வெளியிட்டார் இதெல்லாம் பார்த்தாவே நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அரசின் உதவியுடன் பாவாணரால் சொற்பிறப்பியல் அகர முதலி வெளியிடப்பட்டதுங்கிறது சரியான செயப்பாட்டு வினையாகும். தேவர் அணையர் கயவர் அவருந்தாம் மேவன செய்தலுளான். இக்குறப்பாவில் இடம்பெற்ற மேவன செய்தலான் என் இக்குறப்பாவில் இடம்பெற்றுள்ள அணி பார்த்தீங்கன்னா வஞ்ச புகழ்ச்சனி, அதாவது புகழ்வதை போல பழிப்பது, பழிப்பதை போல புகழ்வதற்கு பெயர்து தான் வஞ்ச புகழ்ச்சி அணி என்று அழைக்கப்படுகிறது. திருக்குறளில் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள், இது நம்ம எப்பயே சொல்லிடுறோம். அறத்துப்பால் 38 பொருள்னாவே என்னவா இருக்கும்? அதிகமாக இருக்குன்னு நான் வச்சுங்க. இதில் வந்து இன்பத்துப்பாலில் ஒரு 25 இருக்கும். அப்போ 38 என்பது சரியான விடையாகும். தமிழக அரசு எந்நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்தது? தை 2 நாள் தான் நம்ம திருவள்ளுவர் தினமாக கொண்டாடுகிறோம். அடுத்தது பொறுத்துக பாருங்க. இன்மைனா வறுமை, திண்மை அப்படின்னா என்ன வரும்? வலிமை. ஆழி கடல், நோன்மை தவம். இது ரிலேட்டடாக தான் நம்ம ஒரு இணையான இணையற்ற தொடர் என்னங்கிறத பார்த்தோம். இதற்கு ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. இன்மைனா வறுமை, திண்மைனா வலிமை, ஆளிங்கிறது கடல், நோன்மைங்கிறது தவத்தை குறிக்கும். தெரிதர கொணர்ந்த என்றால் அமிழ்தீனும் சீர்த்தவன்றே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்துலதான். தெரிதர கொணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்றே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல். கம்பராமாயணத்தில் எத்தனை பாடல்களுக்கு ஒரு முறை சடையப்பல் வள்ளல் வாழ்த்தி பாடப்பட்டுள்ளார்? அதாவது கம்பராமாயணத்தை வந்து கம்பர் என்ன பண்ணுறாரு, அவரை ஆதரித்த சடையப்ப வள்ளலை வந்து 1000 பாடல்களுக்கு ஒரு முறை வாழ்த்தி பாடியுள்ளார். இது வந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான். 10 இதில் சரியானது என்ன? 10 என்னும் நூலில் 10 சேர மன்னர்களை பற்றி 10 புலவர்கள் பாடியுள்ளனர். முதல் 10 8 10 கிடைக்கவில்லை, முதல் 10 10 10 கிடைக்கவில்லை. இதில் நம்ம பார்த்தீங்கன்னா 10 சேர மன்னர்களை பாடியுள்ளது, முதல் 10 10 10 கிடைக்கவில்லை. ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. முதல் 10 8 10ங்கிறது தவறான ஒன்றாகும். 10 நூல்களுள் அகப்பொருள் சார்ந்த நூல்கள், 10 நூல்கள்லையும் பார்த்தீங்கன்னா 8 தொகையில
அகம் சார்ந்த நூல், புறம் சார்ந்த நூல், அகம்புறம் சார்ந்த நூல். அதே மாதிரி பத்துப்பாட்டு நூல்களில் அகப்பொருள் சார்ந்த நூல் முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலைங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இதுவும் ஒரு இம்பார்ட்டனான கேள்வி. பெருமாள் திருமொழி நூலின் ஆசிரியர் யார்? குலசேகர ஆழ்வார் என்பது சரியான விடையாகும். தான் நோக்காதெத்துயரம் செய்திடனும் தார்வேந்தன் கோ நோக்கி வாழும் குடி போன்றிருந்தேனே, இப்பாடல் இடம்பெற்ற நூல் எந்த நூல்? ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தத்துல தான் இந்த தான் நோக்காதெத்துயரம் செய்திடனும் தார்வேந்தன் கோ நோக்கி வாழும் குடி போன்றிருந்தேனே என்ற வரி இடம்பெற்றுள்ளது. பொங்கு கடல் கல் மிதப்பிற் போந்தேறும் அவர் பெருமை அங்கனர்தம் புவனத்தில் அறியாதார் யாருளரு. இது இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா பெரிய புராணம். பொங்குகடல் கல்மிதர் பேர் யாருன்னா திருநாவுக்கரசர்னு நினைக்கிறேன். பின்வருவனற்றுள் சிற்றிலக்கிய வகை நூல் எது? இதுல கலிங்கத்து பரணிதான் சிற்றிலக்கிய வகை நூலாகும். நாலடியாருங்கிறது அந்த 15 கீழ்கணக்கு நூல்கள்ல வரும். அடுத்தது பழமொழி 400, இன்னா 40, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கலிங்கத்து பரணி மற்றும் சிற்றிலக்கிய வகை நூலாகும். மாங்காய் பால் உண்டு மலைமேல் இருப்போர்க்கு தேங்காய்பால் எதுக்குடி, குதம்பாய் தேங்காய்பால் எதுக்குடி. இப்பாடலை எழுதிய சித்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா குதம்பை சித்தர். இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான். இவருக்கு ஒப்பார் ஒருவரும் இலர் என்று பாடுவது யாரை பற்றி பாடல்? இது வந்து நம்ம பழைய புக்கில் பார்த்துருப்போம், இறந்தவரை பற்றி பாடுவது தான். அதனால தான் ஒப்பாரி, இவருக்கு ஒப்பார் ஒருவரும் இலர் என்று பாடுவது இறந்தவரை பற்றி பாடப்படும் பாடலாகும். திருத்தொண்ட தொகை, இதையை இயற்றியவர் யாரு? நம்மளுக்கு தெரியும், சுந்தரமூர்த்தி. திருச்சிற்றம்பல கோவையார், மணிவாசகர், திருவாய்மொழி, நம்மாழ்வார், திருக்குறுந்தாண்டகம், திருமங்கை ஆழ்வார். இதற்கு ஆப்ஷன் பி வந்து இதற்குரிய சரியான விடை. பனை என்னும் சொல்லின் பொருள் என்ன? பனை இந்த சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா மூங்கில் என்பது சரியான விடை. செந்தமிழை செழுந்தமிழாக காண ஆர்வம் கொண்ட கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசனார் ஆவார். கள்ளக்குடி மகாகாவியம், கள்ளக்குடினாவே நம்மளுக்கு கண்ணதாசன் அவர்கள் ஞாபகம் வந்துடணும். பக்தி முக்கியம் அந்த காலம், படிப்பு முக்கியம் இந்த காலம் என்ற பாடலை பாடியவர் வந்து பாத்தீங்கன்னா உடுமலை நாராயண கவி என்பது சரியான விடை. பிரெஞ்சு குடியரசு தலைவரிடம் செவாலியர் விருது பெற்றவர் வாணிதாசன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான குவஸ்டினா ரிப்பீட்டா கேட்டுட்டே இருக்கிற கேள்வி. கால்கள் இரண்டும் படைத்தவன் நீ, பெருங்கல்லும் மலையும் கடப்பதற்கே என்ற எழுச்சிமிகு வரிகளுக்கு சொந்தக்காரர் யாருன்னு பாத்தீங்கன்னா சாலை இளந்தரையர். கால்கள் இரண்டும் படைத்தவன் நீ, பெருங்கல்லும் மலையும் கடப்பதற்கே என்ற வரியை ஏற்றியவர் இளந்தரையன் ஆவார். பம்பல் சம்பந்தனார் என்னவென போற்றப்படுகிறார்? சம்பந்தனார் பாத்தீங்கன்னா தமிழ் நாடக தந்தை என்று போற்றப்படுகிறார். அடுத்தவர் கேள்வி பாத்துங்க. சிறுகதை ஆசிரியர் தேங்காய் துண்டுகள், இது வந்து பாத்தீங்கன்னா மூவா அவர்களால் இயற்றப்பட்டது. கிளிசல் நாஞ்சில் நாடான், சட்டை ஜெயகாந்தன், ஒரு நாள் கழிந்தது புதுமை பித்தன் அவர்களால் இயற்றப்பட்டது. ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை. கருத்து படம் அமைக்க தொடங்கியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வால்ட் டிஸ்னி என்பது சரி. திரையுலக அகத்தியர் என்று போற்றப்படுபவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா ஆவார். பருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல என கூறும் நூல், அந்த பருளி ஆற்றுடன் அப்படின்னு வந்தாவே அந்த வரி இடம்பெற்ற நூல் வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரமாகும். செந்தமிழ் ஞாயிறு என்று சிறப்பு பெயர் பெற்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தேவநேய பாவாணர் தான் செந்தமிழ் ஞாயிறு என சிறப்பு பெயர் பெற்றவர். திருவாசகத்தினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு பாருங்க ஜி யு போப்பாவார். திருக்குறள் திருவாசகம் இதை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். அதே மாதிரி புறநானூற்றின் சில பாடல்களையும் மொழிபெயர்த்திருப்பாரு. பரமார்த்த குரு கதை எனும் நகைச்சுவை நூலை எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வீரமா முனிவர் தான் அந்த பரமார்த்த குரு கதையை எழுதியவராவார். அரை வயிற்றுக்கு கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள். அந்த வட்டமேசை மாநாட்டுல இந்த வரியை கூறுவாரு. தலைபவர்களை உருவாக்குபவர் என்று சிறப்பித்து அழைக்கப்படுபவர் ஐயா காமராசர் ஆவார். உழைப்பும் கல்வியும் மற்ற செல்வம் மிருகத்தனம் அப்படின்னு கூறியவர் பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்புஜத்தம்மாள் தான் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டவர் ஆவார்.
காவிரி பூம்பட்டணத்தில் ஏற்றுமதி இறக்குமதியின் பொருட்டு பொருள்கள் மண்டி கிடந்ததை கூறும் நூல் எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை என்பது சரியான விடை. பசு கொடுக்கும் ஐந்து பொருளின் பெயர் அதெல்லாம் சேர்ந்ததான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் பஞ்சகவ்யம் என அழைக்கப்படுகிறது. வள்ளலாரை பாரதியார் எவ்வாறு போற்றினார்? அவர் வந்து புதுநெறி கண்ட புலவர் என்று போற்றுகிறார். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்த இறைவன் தம்மை வருவித்ததாக கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகளார் ஆவார். அகத்தே கருத்து புறத்து வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்த இறைவன் தம்மை வருவித்ததாக கூறியவர் வள்ளலார் ஆவார். சரியான பொருத்தம் எது? இதுல விரை அப்படின்னா என்னத்தை குறிக்குன்னு பார்த்தீங்கன்னா மனம், கலல்னா அணிகலன், ததும்பி என்பது பெருகி, மெய்யுங்கிறது உடலை குறிக்கும். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டுடை பொருத்துக, அதாவது திணை அதனுடைய கருப்பொருள் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதனுடைய அதாவது இறைவன் கடவுள் பெயர்கள் கொடுத்துருப்பாங்க. இசை கருவி இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி சிறுபொழுது பெரும்பொழுது. இதில் குறிஞ்சி என்னது வெறியாடல் என்பது. அடுத்தது முல்லைக்கு காலை தழுவுதல், மருதம் களையெடுத்தல், பாலை சூறையாடல். இதற்கு ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. தண்டமில் ஆசான் என இளங்கோபடிகளால் போற்றப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார் ஆவார். முல்லை திணைக்கு பொருந்தாதது எது? முல்லை திணைக்கு பொருந்தாதது அந்த இதில் சேர்ப்பன் என்பது முல்லை திணைக்கு பொருந்தாததாகும். என் மாமா வந்தது இத்தொடரில் அமைந்துள்ள வலு என்ன? என் மாமா வந்ததுங்கிறது இது வந்து திணை வலுவை குறிக்கும். சந்திப்பிழையற்ற சொற்றடர் எது? போர்க்கோளம். இதை நம்ம பார்த்தவனே கண்டுபிடிச்சிருவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுல போர்க்கோளம் பூண்டு வந்த பரதனது சேனையை கண்ட குகன் ராமனை வெல்ல கருதி வந்தான் என்று எண்ணினான் என்பதுதான் சந்திப்பிழையற்ற தொடராகும். சந்திப்பிழைன்னா அந்த இக்கு இச்செல்லாம் கரெக்டா வரணும். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? இங்குள்ளது எல்லாம் நல்ல பழமே, இங்குள்ளன எல்லாம் நல்ல பழங்களே என்பதுதான் சரியான விடை. அடுத்த ஒன்று ஆஸ்தட்டிக் அப்படின்னா என்ன? இயற்கை வனப்பு. ஆர்காலஜி அப்படின்னா தொல்லியல் ஆய்வு. கிரீன் ரூம்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாசறை. எக்ஸ்ப்ளோரர்ஸ் நிலவியல் கண்டுபிடிப்பாளர்கள். இதில் ஆப்ஷன் சி வந்து இதற்குரிய சரியான விடையாகும். வன்மை என்பதன் பொருள் என்ன? இதே ரெண்டு சுழினா நம்மளுக்கு வன்மைன்னு தெரியும். இதில் மூணு சுழியில் வன்மைங்கிறது வள்ளல் தன்மையை குறிக்கும். ஓரெழுத்து ஒரு மொழி மா இதற்குரிய ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்தீங்கன்னா விலங்கு என்பது சரியான விடை. அகர வரிசைப்படி இது நம்ம அடிக்கடி சொல்றதான் காவரிசை இங்காவரிசை சாவரிசை. இதில் பார்த்தீங்கன்னா சிந்தை நவ்வி புனல் முகில் என்பது சரியான விடையாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா குமரி நோய்க்கு கண்ட குமரி கொடு. இதற்கு சரியான தொடர் பார்த்தீங்கன்னா குமரி கண்ட நோய்க்கு குமரி அப்படிங்கிறது குமரின்னா இதில் நம்மளுக்கு கற்றாழையை குறிக்கும். நீர் நீவீர் என்பன என்ன பெயர்கள்? நீர் நீவீர் என்பது முன்னிலை பன்மை பெயர்கள் என்பது சரி. நாவினு கரசர் கேலா இச்சொற்றொடரில் கோடிட்ட இடம் அதாவது கேலா அப்படின்னா அதனுடைய இலக்குறம் குறிப்பு என்ன? கேலாங்கிறது பார்த்தீங்கன்னா செய்யா எனும் வாய்ப்பாட்டு வினையச்சம் என்பது சரியான விடையாகும். மண் திணிந்த நிலனும் நிலநீந்திய விசும்பும் என்ற பாடல் வரி இடம்பெற்ற தொடை என்ன தொடை? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இயைபு தொடை. நிலனும் விசும்பும் அப்படிங்கிறதுனால நிலநீந்திய விசும்பும் என்ற பாடல் வரியில் இடம்பெற்றும் தொடை பார்த்தீங்கன்னா இயைபு தொடையாகும். காலம் கருதி இருப்பவர் கலங்காது நாளம் கருதுபவர் இற்குரட்பாவில் பயின்றுவது அதாவது எதுகையா மோனையா. இதில் அடியெதுகை சீர்மோனை அதாவது காலம் நாளம் அதுங்கிறது சீர்மோனை. அதே மாதிரி அடி எதுகை பயின்று வந்துள்ளது என்பது சரியான விடையாகும். புரை தீர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் என திருக்குறளை போற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியாசன் என்பது சரியான ஒன்று. தானதனை சம்புவின் கனி என்று தடங்கையில் எடுத்து முன் பார்த்தால் இதில் சம்புவின் கனி என்று குறிப்பிடப்படும் கனி பார்த்தீங்கன்னா நாவற்கனி ஆகும். இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அடுத்த ஒன்று பொருத்துக
நிலத்துக்கு அழகு என்னன்னு பார்த்தீங்கன்னா நெல்லும் கரும்பும், குலத்துக்கு அழகு தாமரை, பெண்ணுக்கு அழகு நாணம், மறுமை உலகுக்கு செல்ல அழகு பார்த்தீங்கன்னா என்ன அழகுன்னு வேணா அறம் இருக்கணுங்கிறது ஆப்ஷன் பி சரியான விடை. அறவுரைக்கோவை என வழங்கப்படும் நூலின் பெயர் பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சிதான் அறவுரைக்கோவை என்று அழைக்கப்படுகிறது. நாலடியாருக்கு வழங்கும் சிறப்பு பெயர் என்ன? நாலடியார் நாம் என்னன்னு சொல்லுவோம், வேளாண் வேதம் மற்றும் நாலடி நானூறு என்று அழைக்கப்படுகிறது. அதில் அடிவரை எட்டு தொகை நூல்கள்லேயே கொடுத்துட்டாங்க, 13 முதல் 31 வரை. இதைத்தான் அதனால் என்ன சொல்லுவோம், இது நெடுந்தொகைன்னு அழைக்கப்படுகிறது. அப்போ இது அகநானூறு. அடுத்தது 3 அடி முதல் 6 அடி வரை ஐங்குறு நூறு, இது வந்து சிறிய அடிகள் கொண்டது 3 to 6. 9 அடி முதல் 12 அடி, 9 அடி சிற்றலை 12 அடி பேரல்லை கொண்டது நற்றிணை. 4 அடி முதல் 8 அடி வரை உள்ளது குறுந்தொகை. அப்போ நெடுந்தொகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகநானூறின் மற்றொரு பெயர் நெடுந்தொகை. 13 அடி முதல் 31 அடி பேரல்ல வரை கொண்டது அகநானூறு ஆகும். இதற்கு ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. பின்வரும் நூல்களுள் பொருளால் மாறுபட்ட நூல் எந்த நூல்? இதில் பொருளால் மாறுபட்ட நூல் புறநானூறு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அகத்தை பற்றி பேசும், இது வந்து புறத்தை பற்றி பேசும் நூலாகும். காதர் கணவரை கண்டால் அவன் வாயில் தீதரு நல்லுரை கேட்பானே, ஈதொன்று இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எது? காதர் கணவனை கண்டால் அவன் வாயில் தீதரு நல்லுரை கேட்பானே, இந்த அடிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரமாகும். ஆடல் மகள் மாதவி பெற்ற பட்டம் என்ன? ஆடல் மகள் மாதவி பெற்ற பட்டம் தலை கோளறிவை என்பது சரியான விடை. ஆனை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி எனும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள இலக்கண நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பன்னிரு பாட்டியல் என்பது சரியான விடை. சைவ வைணவத்தை இணைப்பதற்காக எழுதப்பட்ட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கூடர் பல்லு, இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான க்வெஸ்டின். அம்மானை என்பது யார் விளையாடும் விளையாட்டு? இது வந்து ஒரு பெண்கள் விளையாடும் விளையாட்டாகும். பாடு என்றவுடனே பாடுபவருக்கு வழங்கு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசுகவி. இவங்க பாடு என்றவுடன் உடனே பாடிடுவாங்க, அதனால ஆசுகவி. கொம்பினை ஒத்த மடப்பிடியோடும் எனும் தொடரில் மடப்பிடி என குறிப்பிடப்படுபவள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி என்பது சரியான விடை. மாணிக்க வாசகரை ஆட்கொள்ள பெற்ற இறைவன் கோயில் கொண்டுள்ள திருப்பெருந்துறை என்ற ஊர் எந்த மாவட்டத்தில் உள்ளது? திருப்பெருந்துறை அமைந்துள்ள மாவட்டம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ளது. தாண்டகவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் அப்பர், அதாவது திருநாவுக்கரசராவார். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல், இந்த வரியை கூறியவர் பார்த்தீங்கன்னா பாரதியார் ஆவார். கம்பர், இதில் அவர் இயற்றிய நூல் சரஸ்வதி அந்தாதி. ஒட்டக்கூத்தர், இவர் வந்து இயற்றியது பார்த்தீங்கன்னா ராசராச சோழநுலா, பாரதிதாசன் குடும்ப விளக்கு, பாரதியார் பாஞ்சாலி சபதம். ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை. பின்வருவனவற்றுள் அப்துல் ரஹ்மானின் கவிதை தொகுப்பில் இல்லாத நூல், நேயர் விருப்பம், ஆலாபனை, பால் வீதி, இதெல்லாம் இருக்கு. ஒளிப்பறவை என்பது அவருடைய கவிதை தொகுப்பில் இல்லாத நூலாகும். 1991 தமிழக அரசின் பாவேந்தர் விருது பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாலை இளந்தரையன் ஆவார். சாலை இளந்தரையனின் கவிதை தொகுப்பு, இதில் அவரோட கவிதை தொகுப்பு பார்த்தீங்கன்னா பூத்தது மானுடம் என்பதாகும். ஆனந்தரங்கன் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரிமதி தென்னகன், அவர் தான் ஆனந்தரங்கன் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை. இந்த நாட்குறிப்பு அதில் இந்த லெசனில் வரும். தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும், இவர் வந்து மூவாவின் கடித இலக்கியத்தில் இது வரும். இந்த கேள்வியும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. டம்பாச்சாரி விலாசம் என்ற நாடக நூலை இயற்றியவர் காசி விஸ்வநாதர் ஆவார். தொண்டை நாடு, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிய நாடு முத்துடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, தொண்டை நாடு பார்த்தீங்கன்னா சான்றோர் உடைத்து, சேரநாடு வேளம் உடைத்துங்கிறது தெரியும். தொண்டை நாடு வந்து பார்த்தீங்கன்னா சான்றோர் உடைத்து. தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மற்றும் தலை தோங்கவும் செய்யும் என்று கூறியவர் யாருன்னு பாருங்க, கால்டுவெல் ஆவார். தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருள் என்று இந்த கூற்றை கூறியவர் திருவி கல்யாண சுந்தரம் ஆவார். புலவர் நூற்பெயர் திருவிக்கா, இவரோடது பார்த்தீங்கன்னா உரிமை வேட்டல். அடுத்தது ஊவேசா. ஊவேசா வந்து பார்த்தீங்கன்னா என் சரித்திரம், இது வந்து ஆனந்த விகடனில்
எழுதியிருப்பாரு. பரிதிமார் கலைஞர், ரூபாவதி, தேவநேய பாவனார், விண்ணிலே மண்ணிலே வின், ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடையாகும். தமிழறிஞர் டாக்டர் உவேச அவர்களின் பெயரின் விரிவாக்கம் என்ன? இதில் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் என்பது சரி. 1990 இந்திய மாமணி விருது பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா பெற்றவர் அம்பேத்கர் ஆவார். குறிஞ்சி நில ஊர் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல குறிஞ்சி நில ஊர் பார்த்தீங்கன்னா நீலகிரி என்பது சரியான விடை. அப்போ குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடம். தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகளின் பட்டியல் இலங்கை, சிங்கப்பூர் மற்றும் மலேசியா ஆகும். உலக வனவிலங்கு நாள் எதுன்னு பாருங்க, அக்டோபர் 4 தான் உலக வனவிலங்கு நாளாக அனுசரிக்கப்படுகிறது. தென்னாட்டின் ஜான்சி ராணி என்ன அழைக்கப்பட்டவர் பார்த்தீங்கன்னா அஞ்சலை அம்மாள். தத்தெடுக்கப்பட்ட மகள் அம்புஜத்தம்மாள், அதே தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்பட்டவர் அஞ்சலை அம்மாள் ஆவார். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமந்திரத்தை இயற்றிய திருமூலர். இதில் திருமந்திரம் எத்தனையாவது மந்திரமாக வந்துள்ளதுங்கிறது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அது வந்து பார்த்தீங்கன்னா 10வது திருமந்திரமாக வந்துள்ளது, திருமூலர் இயற்றிய திருமந்திரம், அதாவது 10வது திருமுறையாக வந்துள்ளது. நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கு அவர்கள் தான் இந்த கூற்றை கூறியிருப்பார். நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் திருவிக்கு ஆவார். சிற்றோடை இதை நம்ம எப்படி பிரித்து எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா சிறுமை கூட்டல் ஓடை, இதான் வந்து சிற்றோடையை பிரித்து எழுதும் முறை. கண்டெடுக்கப்பட்டுள்ளன இதரே எப்படி நம்ம பிரித்தெடுவோம் பார்த்தீங்கன்னா கண்டு கூட்டல் எடுக்கப்பட்ட கூட்டல் உள்ளன என்பது சரியான விடை. நெடில் தொடர் குற்றியலோகம் எத்தனை எழுத்துக்களை பெற்று வரும்? குற்றியலோகம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 வகைப்படும் உங்களுக்கு தெரியும். வன் தொடர், மென் தொடர், ஆயுத தொடர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெடித்தொடர் குற்றியலோகம் வந்து 2 எழுத்துக்களை பெற்று வரும் என்பது சரி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஸ்மார்ட் போன், இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் திறன்பேசி, அதாவது இதில் கைபேசின்னு வராது, ஸ்மார்ட் போன்னா திறன்பேசி என்பது சரியான விடை. மரவேர் என்பது எவ்வகை புணர்ச்சி? மரம் இப்போ மரவேர்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் மரம் கூட்டல் வேர், இதுதான் வந்து என்னாச்சு ஈக்குவல் டு மரவேர். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்முங்கிறது கெட்டு போயிடுது, அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா மர அதாவது கெடுதல் புணர்ச்சியில் வரும். தலைவனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி, தலைவனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்தீங்கன்னா ஐ. ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் எத்தனை வகைப்படும் பார்த்தீங்கன்னா 42 ஓரெழுத்து ஒரு மொழி உள்ளன. அதில் 40 நெடில், 2 வந்து குறில் எழுத்துக்கள் உள்ளனங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான குவஸ்டின்ஸ் தான். பாடினால் வேர்ச்சொல் தருக, வேர்ச்சொல்னாவே என்ன வரணும் அந்த சொல்லோட கட்டளை இல்லைன்னா அடிச்சொல் தான். இப்போ இதில் வந்து பாடினால்னா அதோட இது என்ன வரும் பாடுங்கிறது சரியான விடையாகும். இலக்கண குறிப்பு தருக, எய்தி இது நம்ம சொல்லியிருக்கோம் ஊ இல்லைன்னா ஈ கொண்டு முடிஞ்சதுனாவே அதை என்னன்னு சொல்லுவோம் வினையச்சம் அப்படிங்கிறது சரியான விடை. சித்திரை திங்கள், இப்போ திங்கள்ங்கிறது ஒரு பெயர், அதே சித்திரை திங்கள்னா இதற்கு என்ன வரும் என்ன பண்பு தொகைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பார்த்துருப்போம் மல்லிகை பூ, சாரை பாம்பு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இரு பெயரொட்டு பண்பு தொகைக்கு உதாரணமாகும். தளி ஈ என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? இப்போ இந்த அளபடையில் தளி ஈ என்பது சொல்லிசை அளபடை என்பது சரியான விடை. மருதத்திணையின் பறை என்ன? இப்போ நம்ம இந்த கொஸ்டின்ஸில் இப்போ ஒரு 1000 கேள்விகளே பார்த்துருப்போம். இதில் கடவுள் யாரு, சிறுபொழுது என்ன, பெரும்பொழுது என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டே வந்திருக்கோம். இதில் இதனுடைய பறை மருதத்திணையின் பறை பார்த்தீங்கன்னா மனமுலா என்பது சரி. 2 எழுத்து ஒன்றி வருவ தொடுவது எவ்வகை தொடை? இப்போ முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அதை நம்ம மோனைன்னு சொல்லுவோம், 2 எழுத்து ஒன்றி வந்தால் அது வந்து எதுகை தொடை. இதே கடைசியில் இப்போ கூடும் கூடும் இப்படியெல்லாம் வந்தால் நம்ம என்னென்னு சொல்லுவோம் இயைப்பு தொடை. இது எதிரும் புதிரும் அப்படின்னு வந்தால் அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் முரண் தொடைன்னு சொல்லுவோம். அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அக்கறிவ் கல்லாதவர், இக்குறட்பாவில் பயின்றுள்ள அடிமோனையை எழுதுக. இதில் நம்ம என்ன பார்ப்போம் மோனை தான் கேட்டிருக்காங்க. அறிவுடையார் அக்கறி அப்படிங்கிறது தான் அடிமோனை ஆகும்.
இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே, இது யாருடைய பாராட்டுரை? இது வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசனின் பாராட்டுரை தான். இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே என்பது. கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை? வீட்டிற்கு வந்த உறவினர்களை வரவேற்று உபசரித்தல், அறிவில்லாதவர் கூறும் சொற்களை பொறுத்தல், வீட்டிற்கு வந்த உறவினர்களை வரவேற்று உபசரிக்காமல் இருத்தல், உடல் நலத்தை பேணாதிருத்தல். இதில் நம்ம பார்த்தோம்னே சொல்லியிருக்கோம், ஒன்று மற்றும் இரண்டு சரியானவை. தவறானதை தேர்வு செய்க, திருமோருகாற்று படையை பாடியவர் நக்கீரர். இதில் சிறுபானாற்று படையை பாடியவர் நல்லூர் நத்தத்தனார், பெருமானாற்று படையை பாடியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார், பொருணராற்று படையை பாடியவர் கபிலர் என்பது தவறான இணையாகும். பின்வருவனவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க, நாளடியாரில் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்ற மூன்று பகுப்புகள் உள்ளனங்கிறது சரி, நாளடியாரை இயற்றியவர் நல்லாதனார் அப்படிங்கிறது தவறு, சமண முனிவர்கள் தான் வரும். நாளடியாரில் 400 வெண்பாக்கள் உள்ளன என்பது சரி. நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி என்பதில் நாளுங்கிறது பார்த்தீங்கன்னா நாளடியாரை குறிக்கும். அப்போ இரண்டுன்னா எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளை குறிக்கும். அடுத்த ஒன்று பொடுத்துக கொடுத்துருக்காங்க. இடர் அப்படின்னாவே துன்பம், நாவாய் படகு, இறை தலைவன், இந்துன்னா சாரி இறை தலைவன், இந்துன்னா நிலவு. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து இதற்குரிய சரியான விடை. கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டம், இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. அந்த 6 காண்டங்கள்ல என்னென்ன காண்டம் இருக்குன்னு தெரிஞ்சிட்டா சுந்தரகாண்டம் எத்தனையாவது காண்டம், இதான் அந்த கேள்வி. 5 காண்டமாக சுந்தரகாண்டம் உள்ளது. அகநானூற்றில் மணிமிடை பவளத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை, அகநானூரை நம்ம பார்த்தீங்கன்னா களிற்றியாணி நிறை, மணிமிடை பவளம், நித்தில கோவைன்னு பிரிப்போம். மணிமிடை பவளத்தில் பார்த்தீங்கன்னா 180 பாடல்கள் உள்ளன என்பது சரியான விடை. நற்றிணையை தொகுப்பித்தவர் யார்? நற்றிணையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி என்பது சரியான விடை. அடுத்தது பார்த்தீங்கன்னா செரு, இது பொறுத்துக, செருன்னா வயல், வித்துன்னா விதை, யானர்னா புதுவருவாய், வட்டினா பனையோலை பெட்டி. இதுவும் நம்ம பார்த்த அந்த 1000 கேள்விகளில் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சிலப்பதிகாரத்திற்கு எவ்வுரையாசிரியரின் உரைநூல் முழுமைக்கும் உள்ளது? நாமு வேங்கடசாமி நாட்டார். இது சிலபஸ் வைஸ், இவரை பற்றியும் நம்ம படிக்கணும். வேங்கடசாமி நாட்டாரோடது தான் அவருடைய உரைநூல் தான் சிலப்பதிகாரத்திற்கு முழுமையாக உள்ளது. சேக்கிலாரை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என புகழ்ந்துழைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் என்பது சரி. சேக்கிலாரின் இயற்பெயர் அருள்மொழி தேவர் என்பது சரி. பெரிய புராணத்திற்கு அவரிட்ட பெயர் பார்த்தீங்கன்னா திருத்தொண்டர் புராணம். அப்போ இரண்டு கூற்றுமே சரி என்பது சரியான விடை. உமரப்புலவர் எட்டயபுர கடிகை முத்து புலவரின் மாணவர் என்பது சரி. உமரப்புலவரின் மற்றொரு நூல் முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறது தவறு. கூற்று ஒன்று மட்டும் சரி என்பது சரியான விடை. மாதிரத்துறை கேசரி நிகர் முகமதும் தம் பொருள் விளங்குமாறு பிரித்து எழுதுக. இதுக்கு நம்ம எப்படி பொருள் விளங்கு மாதிரி பிரித்து எழுதுனா மாதிரித்துறை கேசரி நிகர்முகம் மதுதம். இதில் வந்து கேசரி என்பது சிங்கத்தை குறிக்குன்னு நினைக்கிறேன். குட்டி செவியறுத்து கூட்டி தலைகளெல்லாம் வெட்டி களைப்பறிக்க மேலாய்த்தூர், இவ்வடிகளில் குட்டி என்னும் சொல் குறிக்கும் பொருள் என்ன? குட்டினா பார்த்தீங்கன்னா தலையில் குட்டுதலை குறிக்கும். புதிதொரு புயல் புலி தருமணி பனை தரு, இப்பாடலில் பனை என்னும் சொல்லின் பொருள் என்ன? இது ப்ரீவியஸ் குவஸ்டின்ஸ்களோட பார்த்தோம், பனை என்பது மூங்கிலை குறிக்கும். தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் நந்தி கலம்பகம் என்பது சரி. நந்தி கலம்பகத்தை இயற்றியவர் நந்திவர்மன் என்பது தவறான கூற்று. அப்போ ஆப்ஷன் கூற்று ஒன்று மட்டும் சரி. கொம்பினை ஒத்த மடப்பிடி யார்? இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி, அதற்கு பாஞ்சாலி என்பது சரியான விடை. ரட்சணை யாத்திரிகம் என்பதன் பொருள் என்ன? இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா இறைவனை நோக்கி செல்லும் பயணம் என்பதுதான் ரட்சணை யாத்திரிகத்தின் பொருளாகும்.
இது வந்து ஹெச்ஏ கிருட்டிண பிள்ளையால் இயற்றப்பட்டது. குலசேகர ஆழ்வார் பிறந்த நாடு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா சேர நாட்டில் பிறந்தவர் குலசேகர ஆழ்வார் ஆவார். கண்ணல் பொருள் தரும் தமிழே, நீ ஓர் பூக்காடு நான் ஓர் தும்பி என்று தமிழ் காதல் கொண்டு வாழ்ந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் என்பது சரியான விடை. உப்பு சத்தியாகிரக தொண்டர்கள் வழிநடை பாடலாக கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று வழிநடை பாடலை பாடினர். அந்த பாடலை இயற்றியவர், இதுவும் முக்கியமான கேள்வி, நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் ஆவார். கவிதைகளில் குறியீட்டியம் என்ற கவிதை உத்தியை கையாண்டவர் யார், கவிதைகளில் குறியீட்டியம் அதை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கையாண்டவர் ஸ்டெபான் மல்லார்மே என்பது சரியான விடை. உயிர்த்தெழும் காலத்துக்காக, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th வர்ற கேள்விகள். உயிர்த்தெழும் காலத்துக்காக என்ற தலைப்பில் யாருடைய கவிதைகள் தொகுக்கப்பட்டுள்ளனன்னு பார்த்தீங்கன்னா வில்வரத்தினம், சு வில்வரத்தினம் அவர்கள். காந்தியடிகளால் தென்னாட்டின் ஜான்சிராணி, அதாவது தத்தெடுக்க மகள் அஞ்சலை அம்மாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தென்னாட்டின் ஜான்சிராணி என அழைக்கப்பட்டவர். பெண்கள் மறுமணத்தை ஆதரித்தவர், கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா பெரியார் என்பது சரியான விடை. கோவில்களில் 4 புறங்களிலும் 4 கோபுரங்கள் எழுப்ப பெறும் மரபு யார் காலத்தில் தொடங்கியது, 2nd குலோத்துங்கன் காலத்துல தான் கோவிலில் 4 புறங்களிலும் 4 கோபுரங்கள் எழுப்பப்பெறும் மரபு தொடங்கப்பெற்றது. தமிழ்நாட்டின் மாநில மரம் என்ன மரம்னு நமக்கு தெரியும், பனைமரம்தான் தமிழ்நாட்டின் மாநில மரமாகும். தமிழ் மொழியை உயர்தனி செம்மொழி என முதன் முதலில் நிலைநாட்டிய தமிழறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர் என்பது சரியான விடையாகும். பரிதிமார் கலைஞர் வசன நடை கைவந்த வள்ளலார் என யாரை பாராட்டுகிறார்னா ஆறுமுக நாவலரை பாராட்டுகிறார். ஒரு நாளில் 18 மணி நேரத்தை கல்வி கற்பதற்காகவே கற்க செலவழித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் ஆவார். காமராசர் முதல் அமைச்சராக பதவியேற்ற ஆண்டு 1954 ஆண்டாகும். தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவரை கோவில்களில் பழமையானது எந்த ஊரில் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டியில் உள்ளது. உலகம் முழுதும் வாழும் தமிழர்களின் எண்ணிக்கை, உலகம் முழுதும் வாழும் தமிழர்களின் எண்ணிக்கை 8 கோடி பேர் என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று சிறுபஞ்சம் மூலம் எந்த வகை இலக்கியம், சிறுபஞ்சம் மூலம் அற இலக்கியம், குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம், குறுந்தொகை சங்க இலக்கியம். இதற்கு ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. ஐகார குறுக்கம், இதில் கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் பாருங்க ஐ தலைவன் என்பது ஐகார குறுக்கம். அவுகார குறுக்கம் வவ்வால், மகர குறுக்கம் மருண்ம, ஆயுத குறுக்கம் அதில் வந்து ஆயுத எழுத்து கற்றி இது, இதற்கு ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. மரபு பிழையை கண்டறிந்து பொருத்துக, காகம் என்ன பண்ணும் கரையும், குதிரை கணைக்கும், நரி ஊளையிடும், குயில் கூவும், இதற்கு ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. பொருந்தாத சொல்லை கண்டடிக, அதாவது இதில் சேர்ப்பன் சேர்த்தியர் பரதன் பரத்தியரில் சேர்த்தியர் என்பது பொருந்தாத சொல்லாகும். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது, அவன் கவினன் அல்ல, அதை நம்ம எப்படி சொல்லுவோம், அவன் கவினன் அல்லன் என்பதுதான் சரியான விடை. மரபு தொடரின் பொருளறிக, ஏட்டுச் சுரைக்காய் கறி குதவாது, அதாவது பட்டறிவில்லாத படிப்பறிவு அப்படிங்கிறது தான் ஏட்டுச் சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பதாகும். அப்புசி மாசம் அடமலை இம்பாங்க என்ற தொடரில் கொச்சை சொற்களை திருத்தி எழுதுக, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஐப்பசி மாதம் அடைமலை என்பார்கள். இதான் வந்து பேச்சு வழக்கில் அப்புசி மாதம் அடம்பலை என்பாங்க அப்படிங்கிறது கொச்சை சொல்ல திருத்தி ஐப்பசி மாதம் அடைமலை என்பார்கள். படி என்ற அடிச்சொல்லிலிருந்து வினையாலயனையும் பெயர், நம்ம பார்த்தவனே கண்டுபிடிச்சிருவோம் படித்தவர் என்பது சரியான விடை. அகரவரிசை, இதில் வா வரிசையில் வையம் வாழ்க்கை, இப்போ வா வா வி வி ஊ வே வே வை ஓ ஓ வௌ, இதில் வாழ்க்கை வீடு பேரு வெகுளாமை வேப்பிலை வையம் என்பது அகர வரிசையில் அமைந்த சொற்கள். சீர்களை முறைப்படுத்தி எழுதுக, பற்றற்றான் பற்றவிடற்கு பற்றினை பற்றுக அப்பற்றை பற்றுக, இதற்கு என்ன வரும், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்பது சரியான விடை.
அடுத்த ஒன்று இடுகுறி பொதுப்பெயர் காடு. அடுத்தது இடுகுறி சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா பனை. காரண பொதுப்பெயர் மரங்கொத்தி. காரண சிறப்பு பெயர் பறவை. இதற்கு ஆப்ஷன் சி வந்து சரியான விடையாகும். சரி, மாதி சொல்லிட்டேன். காரண பொதுப்பெயர் பறவை, காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி. அதற்கு ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. முல்லைத் திணையின் தெய்வம் எது? இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதுக்கு முறுக்கை, திரித்து, இடித்து, வறுத்து, கொட்டவும். இதை மட்டும் எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க. முறுக்கை, திரித்து, இடித்து, வறுத்து, கொட்டவும். அப்போ முல்லைக்கு என்ன வரும்? திருமால் என்பது சரியான விடை. குறிஞ்சிக்கு முருகன், மருதத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்திரன், நெய்தலுக்கு வருணன் என்பது சரியான விடை. தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளை மதுரைக்கு செல்வேன் என்றால் எவ்வகை தொடர்? இது வந்து பார்த்தீங்கன்னா நான் மதுரைக்கு செல்வேன் என்பது நேர்கூற்று தொடராகும். பிறவினை தொடராக மாற்றுக. கலை செல்வி திருக்குறள் கற்றால். இது வந்து தன்வினையா இருக்கு. பிறவினையா எப்படி சொல்லுவோம்? கலை செல்வி திருக்குறள் கற்பித்தால் என்பது பிறவினை தொடராகும். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகமாம் பேரறிவாளன் திரு அடிக்கோடிட்ட உவமைக்கு பொருள் என்ன? ஊருணி நீர் ஊருணினா உங்களுக்கு தெரிய குளம். இதற்கு ஊருணி நீர் நிறைதல் போல என்பது சரியான விடையாகும். தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. இதுல வேளாண்மை என்ற சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா உதவி செய்தல் என்பது சரி. அன்பிலார் எல்லாம் தமக்குறையர் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இதுல என்பு அப்படின்னா அதனுடைய பொருள் வந்து எதனை குறிக்குதுன்னா எலும்பை குறிக்கிறது. வள்ளுவன் தந்தை தன்னை உலகினுக்கு தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் ஆவார். வனப்பு என்ற சொல்லின் பொருள் அழகு என்பது ஆகும். அடல்வேல் ஆடவர் கன்றியும் அவ்வில் மடவரல் மகளிர்க்கும் மரம் மிகுந்தற்று என்ற பாடல் உணர்த்தும் துறை என்னன்னு பார்த்தீங்கன்னா மூதின் முல்லையாகும். இது மாதிரி கேள்விகள் கேட்டால்தான் நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். உருமிடத்து உதவாது உவர்நிலம் ஊட்டியும் இடம்பெற்ற பாடலடி அமைந்த நூல். உருமிடத்து உதவாது உவர்நிலம் என்பது புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. நற்றிணையில் பேரல்லை பனிரெண்டையாக இருப்பினும் விதிவிலக்காக 13 அடி கொண்ட பாடலை எழுதியது யாருன்னு பார்த்தீங்கன்னா போதனார் ஆவார். இது வந்து இப்போ புது புக்கில் இருக்குது, பழைய புக்கில் இருக்குது. இது ஒரு இம்பார்ட்டண்டான கேள்வி. கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கும் 9 நாளி உடுப்பவை 2 பிறவும் எல்லாம் ஓர் ஒக்கும் மே. இப்பாடலடி இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு என்பது சரி. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேறும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் பாராட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிமணி ஆவார். அப்பூதி அடிகள் என்னென்ன நீக்கியவர்? அவர் வந்து பொய் காமம் சினம் நீக்கியவர் அப்பூதி அடிகள் ஆவார். சிந்தாமணியே என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீவகன்தான். சிந்தாமணியே என அழைக்கப்பட்டவர். பின்வருவனவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. இதுல இரட்டை காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம் சரி. சிலப்பதிகாரம் ஒரு சமண காப்பியம். தமிழில் தோன்றிய முதற் காப்பியம் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவரனும் சீத்தலை சாத்தனார் என்பது தவறான ஒன்றாகும். முக்கூடற்பல்லு நூலின் ஆசிரியர் யார்? முக்கூடற்பல்லு நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முக்கூடற்பல்லின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை என்பது சரியான விடை. மதோன்மத்தர் என அழைக்கப்படுபவர் யார்? மதோன்மத்தர் என அழைக்கப்படுபவர் சிவபெருமான் ஆவார். முக்கூடற்பல்லு இலக்கியத்தை நாடக வடிவில் இயற்றியவர் யார்? இதுல என்னையினா புலவர் என்பது இதுல வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். என்னையினா புலவர் என்பது சரியான விடையாகும். பிரபந்தம் என்னும் வடசொல் உணர்த்தும் பொருள் பார்த்தீங்கன்னா நன்கு கட்டப்பட்டது. பாஞ்சாலி சபதம் எப்பாவகையை சார்ந்தது? பாஞ்சாலி சபதம் பார்த்தீங்கன்னா சிந்து பாவகையை சார்ந்தது. சிந்துக்கு தந்தை பாரதிங்கிறத ஞாபகமிச்சுட்டு பாஞ்சாலி சபதம் சிந்து பாவகையை சார்ந்ததுன்னு ஞாபகமிச்சுங்க. லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி
எழுதப்பட்ட தமிழ் பாடல் வடிவ நாடக நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மனோன்மணியம் என்பது சரியான விடை. வரையளி வாளருவி வாதாளாட்ட இவ்வடியில் வரும் தாளாட்டு என்ற சொல்லாட்சி காணப்பெறும் எட்டுத்தொகை நூல். தாளாட்டு என்ற சொல்லாட்சி காணப்பெறும் எட்டுத்தொகை நூல் பார்த்தீங்கன்னா பரிபாடலாகும். பண்டை காலத்தில் முழுமதி நன்னாட்களிலும் மாலை நேரத்திலும் ஆடவரும் மகளிரும் கூடி வட்டமாய் நின்று கைகோர்த்து ஆடும் கூத்து. என்ன கூத்துன்னு பார்த்தீங்கன்னா குறவை கூத்து என்பது சரி. பாவேந்தர் பாரதிதாசனின் தலை மாணாக்கராக போற்றப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்புரத்தினாதாசன், அதாவது சுரதா ஆவார். குயில் பாட்டு யாரு? பாரதியார். அடுத்த ஒன்று அழகின் சிறப்பு பாரதிதாசன், துறைமுகம் சுரதா, பால் வீதி அப்துல் ரஹ்மான். நம்ம இதெல்லாம் பார்த்து பார்த்து கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெமரியே ஆயிருக்கும். அடுத்த ஒன்று எந்த இணை சரியானது? சுரதா. இது வந்து இமயம் எங்கள் காலடியில் ஆலந்தூர் கோ மோகனரங்கன். தாராபாரதி இது எங்கள் கிழக்குங்கிறது சரி. வாணிதாசன் சுட்டுவிரல் அப்படிங்கிறது அப்துல் ரஹ்மானதுன்னு நினைக்கிறேன். மூமேத்தா பசிக்கயிறு என்பது தவறானது ஆகும். வால்ட் விட்மன் அவரை பற்றி புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர், புள்ளின் இதழ்கள் என்ற நூலை எழுதியவர். இதுவும் 11th ஸ்டாண்டர்டில் வர்றது தான். இதில் கூற்று இரண்டும் சரி என்பது சரியான விடை. தமிழ்நாடக தந்தை என்று போற்றப்படுபவர் பம்பல் சம்பந்தனார் ஆவார். பாவேந்தர் பாரதிதாசனால் எழுதப்பட்ட சாகித்ய அகாதமி நூல் பிசிராந்தையார். இது வந்து ஒரு நாடக நூலாகும். சீசு செல்லப்பாவின் எந்த இதழ் நவீன இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டது? எழுத்து இதழ் வாடிவாசல்ங்கிறது அவரோட நூல். சீசு செல்லப்பாவின் எந்த நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்றது? எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரதாகும். இதெல்லாம் வந்து 11th தமிழில் கேட்கப்படும் கேள்விதான். தமிழில் வந்த முதல் அறிவியல் இதழ் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழர் நேசன் என்பது சரியான விடை. ஏற்றுமதி இறக்குமதித்து குறித்து கூறும் சங்க நூல்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் மதுரை காஞ்சி பட்டினப்பாலை என்பது சரியான விடை. தொண்டைக்கு கட்டை துளைக்கும் உணவுப் பொருள் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா மிளகு என்பது சரியான விடை. துள்ளம் தற்போது என்னென்னு அழைக்கப்படுகிறது? இது ஓல்டு புக்கில் தண்டலம் என அழைக்கப்படுகிறது. ஊவேசா தன்சரிதம் எனும் வரலாற்று நூலை எங்கே எழுதினார்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த விகடன் இதழில் தொடராக எழுதினார். தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் தேவநேய பாவாணர் என்பது சரியான விடை. வீரமாமுனிவர் திருக்குறளை எம்மொழியில் மொழிபெயர்த்தார். வீரமாமுனிவர் வந்து பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழியில மொழிபெயர்த்தாரு. இந்தியாவில் தேசிய பங்கு வீதம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். தேங்க்யூ ஆல்.